அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பில் நடைபெறவுள்ள செந்தமிழ் பழக்க செம்மொழிகள் வாபூசி பாரதி இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கத்திலே 5ஆம் நாள் நிகழ்வான இன்று ஒரு நிகழ்ச்சி சிறப்பிப்பதற்காக மலேசியா வாழ் பேராசிரியர் முனைவர் நா கண்ணன் ஐயா அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. இந்நிகழ்வில் தலைமுறை ஆட்டி சிறப்பிக்கக்கூடிய உலக தமிழ்ச்சங்க இயக்குனர் அம்மா அவர்கள் தவிர்க்க இயலாத காரணங்களால் வர இயலவில்லை. கண்ணன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் பன்முக தேட்டம் உள்ள பாரதியின் பக்தி என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வில் உரை நிகழ்த்த உள்ளார்கள். முனைவனா கண்ணன் அவர்கள் பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த திருப்புவனம் என்ற கிராமத்தில் பிறந்து அங்கேயே பள்ளி இறுதி வரை பயின்றவர். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் விலங்கியல் துறையில் இளங்கலை முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றவர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்காக சூழலில் பரவும் பூச்சிக்கொல்லிகளின் வேதிம எச்சம் என்னும் தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர். பட்ட மேற்கல்விக்காக ஜப்பான் சென்றார். அங்கு சூழல் நச்சுவியல் என்ற புதிய துறையில் இன்னொரு முனைவர் பட்டமும் பெற்றவர். இதை தவிர ஜெர்மனியில் 15 ஆண்டுகள் வந்து வேலை செய்து அதன் பின்பு தென்கொரியா நாட்டுக்கு வந்து சென்றார். 8 ஆண்டுகள் தென்கொரியாவில் தங்கினார். மலேசியாவில் உள்ள புத்ரா பல்கலைக்கழகம் டெய்லர்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். மலேசிய எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். தற்சமயம் விவேக பசுமை முனையம் ஒன்றை கோலாலம்பூரில் நிறுவி அதன் நிர்வாக இயக்குநராக இருக்கிறார். இவர் செய்த ஆய்வுகளின் தரத்தை கணக்கிடும் ஹச் இன்டெக்ஸ் குறியீடு இவரை சூழல் நச்சுவியல் துறையில் உலகின் ஆகச் சிறந்த முதல் 10 பேராசிரியர்களில் ஒருவராக கணக்கிடுகிறது. ஐயா அவர்கள் வந்து நவீன சிறுகதைகள் கவிதைகள் எழுத துவங்குகிறார். இவரது வெளியீடுகள் குங்குமம் கனையாடி சுபமங்களா இந்தியா டுடே ஆகிய இதழ்களிலும் புகழிட இதழ்களிலும் வெளிவந்துள்ளன. இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இதழ்களில் வெளிவந்துள்ளன. இதுவரை உதிர் இலை காலம் நிழல்வெளி மாந்தர் விலை போகும் நினைவுகள் தூரத்து மணியோசை தென்தமிழின் 10 கட்டளைகள் கடல்வெளி கொரியாவின் தமிழ் ராணி எனும் 15 தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். அமேசான் பதிப்பகத்தின் ஊடாகவும் இவரது புதிய ஆக்கங்கள் கிடைக்கப்பெறுகின்றன. 100 கணக்கான சர்வதேச ஆய்வீடுகளில் அவர் தன் ஆய்வுகளை வெளியிட்டுள்ளார். 100 கணக்கான சர்வதேச கருத்தரங்குகளில் கட்டுரைகள் வாசித்துள்ளார். இவரது மலேசிய இலக்கிய உலக பரீட்சையும் 2001ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் நடந்த தமிழ் இணைய மாநாடு சிறப்பு பேச்சாளராக கலந்து கொள்ளும் வாய்ப்பை அளித்தது. அது சமயம் வளரும் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பழந்தமிழ் ஓலைச்சுவடிகளை எப்படி பாதுகாக்கலாம் என்ற இவரது களப்பணி சார்ந்த கட்டுரை இவருக்கு மலேசிய பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சாமி வேலுவிடமிருந்து 10,000 அமெரிக்க டாலர்களை பரிசாக பெற்றுத் தந்தது. அதை கொண்டு தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற அமைப்பை தோற்றுவித்து நடத்தி வருகிறார். இந்த அமைப்பை வாழ்த்தியவர்கள் முக்கியமானவர்கள் டாக்டர் அப்துல் கலாம், பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் பெர்கிலி பல்கலைக்கழகம், பேரூர் ஆதினகர்த்தா சாந்தலிங்க சுவாமிகள், காஞ்சி காமகோடி ஆச்சாரியார்கள் போன்றோர். துன் சாமி வேலு அவர்கள் 2001ஆம் ஆண்டின் சிறந்த மனிதர் எனும் விருதை தமிழ் இணைய மாநாட்டில் முனைவர் நா கண்ணன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்துள்ளார். இவர் தமிழ் ஊடக தளத்தில் கே பாலச்சந்தர் யூஇ சேதுவின் நையாண்டி தர்பா மூலம் அறிமுகமானார். அதன்பின் காலச்சுவடு நடத்திய தமிழினி 2000 மாநாட்டில் இணையமும் இலக்கியமும் எனும் அமர்வை நடத்தும் போது இலக்கிய கர்த்தாக்களின் கவனத்தை பெறுகிறார். மேலும் சென்னை காந்தி சீனிவாசன் மண்டபத்தில் இலக்கிய சிந்தனை வட்டம் இவரது இணையம் என்பது தமிழின் 6ஆம் திணை என்னும் கருத்திற்காக சிறப்பித்தது. தமிழின் முதல் மாடல் குழுவான தமிழ் வலை எனும் அமைப்பில் 90களிலிருந்து செயல்பட துவங்கிய முனைவர் நா கண்ணன் அவர்கள் மின்வெளியின் மூத்த குடிமகன் ஆவார். மின்வெளியில் நடந்த முதல் பட்டிமன்றத்தை நடத்தியவர் இவர். வலைப்பூ வலைப்பதிவு தோன்றியவுடன் பதிவிட்ட முதல் சிலரில் இவரும் ஒருவர். அதேபோல் கூகுள் சேவை ஆரம்பிக்கப்பட்டவுடன் இணைந்து கொண்டவரும் யாகூ கூகுள் குழுமங்களை உருவாக்கியவரும் இவர். முகநூல் சிட்டு இவை தோன்றிய காலத்தில் பதிவிட்ட முதல் சில தமிழர்களில் இவரும் ஒருவர். தற்போது குவாரா அமைப்பில் தன் அனுபவத்தை ஆங்கிலத்தில் பகிர்ந்து கொண்டு வருகிறார். இவரது மிக முக்கிய பங்களிப்பாக கருதப்படுவது இவரது தமிழ் கொரிய ஆய்வுகளாகும். கொரியாவில் இவர் வாழ்ந்த 8 வருடங்களில் தமிழ் மொழி பண்பாடு கொரிய மொழியுடனும் அதன் பண்பாட்டுடனும் ஒத்து இருப்பதை பல்வேறு ஆதாரங்களுடனும் நிறுவியுள்ளார். தமிழின் மீது ஈடுபாடும் இலக்கிய ஆர்வம் உள்ள முனைவர் நா கண்ணன் அவர்கள்
தமிழ்நாட்டில் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து ஜப்பான், கொரியா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் ஊழியம் செய்து இன்று ஒரு உலக குடிமகனாக மலேசியாவில் வாழ்ந்து வருகிறார். ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்வில் பங்கேற்று சிறப்பது உலக தமிழ் சங்கத்திற்கு பெருமை அளிக்கிறது. பன்முக தேட்டம் உள்ள பாரதியின் பக்தி என்ற தலைப்பில் உரைகளுக்கு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமிழ, வாழிய பாரத மணி திருநாடு. உலக தமிழ்ச்சங்கம் என்னிடம் பேச அழைத்து ஒரு தலைப்பு கொடுங்கள் என்று கேட்டபொழுது மிகவும் நான் யோசித்தேன். யோசித்ததற்கு பிறகு கொடுத்த தலைப்பு தான் இது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது. அதை நான் சொல்வதற்கு முன் இந்த அழைப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக முனைவர் லலிதா அவர்களுக்கு, அவர்கள் இன்று இல்லை, அதேபோல் டாக்டர் சோமசுந்தரி அவர்களுக்கும் செல்வராணி அவர்களுக்கும் எனது நன்றிகள். மணிக்கும் எனக்கு வந்து 2 நாட்களாக சரியான ஜலதோஷம், அதனால் அடிக்கடி கொஞ்சம் இருமினால் நீங்கள் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டுமாறு வேண்டுகின்றேன். இன்று வந்து 5 நாட்களாக தொடர்ந்து நடந்த இந்த கருத்தரங்கள் மிக அழகாக இதற்கு முன் 4 பேசி முடித்திருக்கின்றனர். இறுதி நாளான இன்று எனது பேச்சு, இது கடைசி நாள், அது ஒரு காரணம். இன்னொன்று, இன்று டாக்டர் லலிதா அவர்கள் வரல, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால முன்ன பின்ன 40 நிமிஷம் கரெக்டாக இருக்காதிங்க, முன்ன பின்ன 5-10 நிமிஷம் போனாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஆக இந்த உலக தமிழ் சங்கத்திற்கும் எனக்கும் நீண்ட நாட்களாக, அது ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்பு இருக்கின்றது. பசும்பொன் அவர்கள் இயக்குநராக இருந்த காலகட்டத்தில் அவருடன் நான் தமிழ் மறுபாரக்கட்டில் வழியாக தொடர்பு கொண்ட பொழுது இந்த கொரியாவினுடைய இந்த ஆய்வுகளை பற்றி அவருக்கு விளக்கி, நான் அப்பொழுது மதுரையில் ஆஃப்லைன், இப்படி ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்து உங்கள் வளாகத்தில் நான் பேசியிருக்கின்றேன். அதற்கு பிறகு உலகத்தமிழ் சங்கமும் சென்னை பல்கலைக்கழக தமிழ்துறையின் இணைந்து நடத்திய ஒரு நாள் சிறப்பு, இந்த கொரிய தமிழ் ஆய்வுக்காகவே சிறப்பாக நடத்திய அந்த ஆய்வரங்கில் நான் சிறப்பு பேச்சாளராக நான் பேசியிருக்கின்றேன். அதற்கு உலகத்தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றிகள். ஆக எனது தொடர்பு என்பது மிக நீண்ட நாட்களாக இருக்கின்றது. இன்று லலிதா அவர் இருந்தால் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம் வைக்கணும்னு நினச்சிருந்தேன். அவங்க இல்லை, ஒரு இருந்தாலும் ஒரு பதிவாக நான் வைக்கிறேன். இந்த கொரிய தமிழ் தொடர்புகளை பற்றி நான் பேசும்பொழுது பசுமொழி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெண் இங்கிருந்து தமிழகத்தில், அதாவது இந்த பாண்டிய நாட்டிலிருந்து சென்று கீழடியிலிருந்து சென்ற பெண் என்பதை நான் ஆதாரபூர்வமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அப்போ அது ஒரு மதரக்கார பொண்ணு தான் அது. ஸோ இங்கிருந்து போன அவளுக்கு நான் கொடுத்த பெயர் செம்போழம் என்பது. இந்த செம்போழம் கொரியா சென்று ஒரு காயல் என்ற ஒரு அரசை உருவாக்கி ஒரு 500 ஆண்டுகள் அவள் அரசாட்சி செய்திருக்கின்றாள். இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் விரிவாக இதாக கொடுக்க முடியும், நான் பேசியும் இருக்கின்றேன். ஆக அப்பொழுது சொன்னார்கள், இந்த உலக தமிழ் உலகத்தில் நம் இந்த செம்போழத்திற்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று. அது இன்னும் கிடைப்பில் தான் கிடைக்கின்றது. லலிதா அம்மா அவர்களுடைய இந்த புதிய இந்த இயக்குனர் காலத்தில் வந்து அவர்கள் வந்து செம்பவளத்திற்கான ஒரு சிலையை வந்து அந்த வளாகத்தில் வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு விண்ணப்பத்தை நான் முதலில் வைத்து தலைப்பிற்குள் வருகின்றேன். ஆக நாம் இருக்கின்ற காலம் வந்து இந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் என்று கழிக்கக்கூடிய ஹக்கின்ஸ் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கல், சூழலியல் சிக்கல், இன்னும் பல்வேறு வகையான சிக்கல்களை பார்க்கும் பொழுது மனித இனம் வந்து இன்னும் அடுத்த ஒரு 100 ஆண்டுகள் இருக்குமா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் இருக்குமா என்ற ஒரு கேள்வியை விட்டு வைத்து போயிருக்கின்றார். ஆக மனிதனுடைய வரலாறே இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் தான் இருக்குமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியில் நாம் இருக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்பொழுது சூழலியல் காரணமாக அந்த கிளைமேட் கிரைசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புவிச்சூட்டினால் விளையக்கூடிய எத்தனையோ வகையான சூழல் கேடுகள் நம்மை சூழ்ந்து இருக்கின்றது. எரியும் வீட்டில் தான் நாம் உட்கார்ந்து கொண்டு இதை பேசிக்கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த சூழல் ஒன்று. அடுத்து நமது பொருளாதார அரசியல் சூழலை பார்த்தால் வலதுசாரி இனவாதம் என்பது உலகமெல்லாம், இப்பொழுது நான் ஜெர்மன் குடிமகன், அங்கே ஜெர்மன் எலெக்ஷன் வரப்பொழுது அதில் நிச்சயமாக ஓட்டு போடுவேன். அங்கேயும் பார்த்துக்கள் என்றால் இந்த வலதுசாரி இனவாத இயக்கங்கள்
தலையெடுக்க துவங்கியுள்ளன. இந்த இனவாதங்கள் தான் உலகின் அழிப்புக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. நமக்கு தெரியும் ஈழத்தில் அந்த சிங்கள இனவாதம் என்பதும் பௌத்த இனவாதம் என்பதும் சமயவாதம் என்பதும் எப்படி வந்து ஈழத்தமிழர்களை படாதபடுபடுத்திருக்கிறது என்று ஹிட்லர் செய்யாத கொடுமைகளை எல்லாம் வந்து ஈழம் செய்திருக்கின்றது தமிழர்களுக்கு. ஆக இந்த ஒரு பேரினவாத போக்குகள் இல்லை, தமிழ் என்று சொன்னாலும் தமிழ் இனவாத போக்குகள், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய எனக்கு முன்னாடி நிற்குது. அப்ப நான் சமீபத்தில் வந்து பாரதியினுடைய நினைவு நூற்றாண்டு விழாவிற்கு லண்டனில் இருக்கக்கூடிய ஞானமயம் என்ற அந்த வலைத்தொடர் நிகழ்ச்சியில் நான் பேசும் பொழுது பாரதிக்குள் புகுந்து வரும் பொழுதுதான் எனக்கு தோன்றியது, பாரதி இதையெல்லாம் தாண்டி இதற்கெல்லாம் ஒரு அழகான விடைகளை சொல்லியிருக்கின்றான். அவன் தமிழனை முன்னிறுத்துகின்றான், தமிழை முன்னிறுத்துகின்றான். ஆயினும் அவன் ஒரு உலக குடிமகனாக இருந்திருக்கின்றான், மானுடத்தை நேசிக்கின்ற ஒருவனாக இருந்திருக்கின்றான், அன்பை முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கவிஞனாக இருந்திருக்கின்றான். ஆக இந்த அற்புதமான இந்த பாரதி என்ற இந்த ஆளுமைக்கு பின்புலம் என்ன? அவன் வாழ்ந்தது 39 ஆண்டுகள். இந்த 39 ஆண்டுகளில் அவன் கொட்டி இருக்கின்ற சிந்தனை என்பது நேற்று பேசும்பொழுது கூட முருகமூர்த்தி அவர்கள் ஐயா சொன்னார்கள், எப்படி பேராசிரியர் கைலாசபுரி அவர்கள் வந்து பாரதி இன்னும் ஆராயப்பட வேண்டியவன் என்று சொன்னார். அதேபோல் பேராசிரியர் எம்ஏ நுக்மான் அவர்கள், அவர்களை நான் 2 வருடத்திற்கு முன்னால் நான் சந்தித்தேன் கண்டியில், அந்த பேராதனை பல்கலைக்கழகத்தில் பேசிக் கொண்டிருக்கும்போது அவரும் வந்து எப்படி பாரதியினுடைய மொழிக் கொள்கைகளை பற்றி எல்லாம் நாம் விரிவாக ஆராய வேண்டியிருக்கிறது என்று சொன்னார். எனவே பாரதி காலம் முடியவில்லை, பாரதி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், இப்பொழுதுதான் உண்மையிலேயே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். பாரதி கண்ட கனவுகள் எல்லாம் இப்பொழுதுதான் மெய்ப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வந்து பெண் விடலை பற்றி பேசும்பொழுது நேற்று முருகமூர்த்தி ஐயா சொன்னார்கள், எப்படி பாரதி சொன்ன அந்த சொல் வந்து இப்பொழுது நினைவாகி வருது, பாரதி கண்ட அந்த புதுமைப்பன் எப்படி கனடாவில் வந்து பாராளுமன்றத்தில் அமைச்சரவையில் இருக்கின்றார் நம்ம தமிழ் பெண், அமெரிக்காவில் இருக்கின்றார், ஐரோப்பாவில் இருக்கின்றார், இது எல்லாம் எப்படி சாத்தியப்படுது என்றால் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் எல்லாருக்கும் துணிந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பாரதி கண்ட அந்த புதுமைப்பின் மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொழுக்குவோம் என்று சொன்ன அந்த வீர வாக்கியங்கள் எல்லாம் பெண்களை இன்று தலை நிமிர்ந்து நிற்க வைத்து தமிழகத்திலும் வந்து ஒரு பெண் முதலமைச்சரை கொடுத்து எத்தனையோ வகைகளில் பாரதியினுடைய சிந்தனைகள் தமிழர்களை மேம்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுதுதான் இந்தியாவிலேயே மீண்டும் பாரதி வந்து அவன் சொல்லுவான் ஒரு நல்ல ஆக்கம் நல்ல கவிதை என்றால் அதை அயல்நாட்டினர் வந்து மதிக்க வேண்டும் என்று. இப்பொழுது இந்தியா மதிக்க துவங்கியுள்ளது. பாரதிக்கான ஒரு பாரதி சேர்மன் இருக்கை ஒன்று பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்தில் உருவாகி இருக்கின்றது, பாரதிதாசர் பல்கலைக்கழகத்தில் ஒன்று இருக்கின்றது. அது தவிர நான் அறிந்தவரை 2 பேன் இந்தியன் கருத்தரங்கங்கள் பாரதி பற்றி, குறிப்பாக ஒன்று இந்திரா காந்தி அந்த இதில் நான் கலந்து கொண்டேன், இந்திரா காந்தி கலை மையம் டெல்லியில் நடத்திய அந்த கருத்தரங்கில் பாரதியினுடைய பாரத மாதா ரௌத்ரம் பழகு இதை முன்னிறுத்தி அவர்கள் வந்து அன்று பேசினார்கள். இப்பொழுது இன்னும் சில நாட்களில் இன்னொரு பெரிய கருத்தரங்கு ஒன்று வடநாட்டு அறிஞர்கள் எல்லாம் கலந்து கொண்டு செய்ய முற்பட்டிருக்கின்றார்கள். ஆக பாரதி இன்னும் அறியப்பட வேண்டிய ஒருவனாகத்தான் இருக்கின்றார். பாரதியின் சிந்தனைகளுக்குள் ஆழமாக செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆக இந்த நேரத்தில் தான் நான் வந்து இப்படியான ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு கொடுத்தேன். எனது பேச்சானது வெறுனை நான் பேசிக்கிட்டே இருந்து நீங்க கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம் உங்களை தூங்க வச்சிருவேன் என்னுடைய டோன் அந்த மாதிரி. அதனால இதை ஒரு மின் வில்லைகளாக, அதாவது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் என்று சொல்வார்கள், அந்த வகையில் இதை நான் வந்து உங்களுக்கு அளிக்கலாம் என்று நான் நினைத்திருக்கின்றேன். ஒரு நிமிடம் இங்க இருக்கு. ஓகே, தெரியுதா? என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? தெரியுதா? அப்ப நான் பிரசன்டேஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, F5 சொன்னீங்களா? ஓகே, ரைட். ஓகே,
சோ பண்புக தேட்டம் உள்ள பாரதியின் பக்தி, இந்த பக்தி என்பதுதான் வந்து நான் வந்து தமிழின் மிக பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், உலகிற்கு அவன் ஒரு ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கின்றான், ஒரு நெறியை கொடுத்திருக்கின்றான். அதுதான் பாரதி கண்ட அல்லது தமிழன் கண்ட அன்பு நெறி. அதை அன்பு என்று தொட்டு முரசே என்கின்றான் பாரதி. ஆக பாரதி என்றும் பொழுது எல்லோருக்கும் தெரியும், பாரதி அடிப்படையாக ஒரு மாபெரும் கவி, பாட்டுக்கொரு புலவன். அவன் வந்து சொல்லும் பொழுது எமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைப்பம், இமைப்பொழுதும் சோராதிருப்பம். ஆக அவனுடைய கவிதை, அவனுடைய புலமை எல்லாம் நாட்டுக்கு உழைப்பும் இருந்தான், அதுதான் அவனுக்கு முதன்மையாக பிடிக்கின்றது. இதே பாரதி இன்னொரு பாடலில் சொல்லுவான், என் பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தை பாலித்திடவே. ஆக அவன் கவிதை எழுதுவதே வந்து நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாரும் நல்லா வாழணும். அவன் வாழிய செந்தமிழ் வாழ்கின்ற தமிழ்னு சொல்லி வாழி வாழி நீ ஏகப்பட்ட இடத்துல வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டே இருப்பான். அப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு புலவன். இவனது செயற்பாடுகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்காக இவன் ஒரு இதழியராக இருந்திருக்கிறான், ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து சுதேசன் திறனில் வந்து அவர் வேலை பார்த்து முதன்முறையாக தமிழில் இந்த கார்ட்டூன் என்று சொல்லக்கூடிய கேலிச்சித்திரத்தை வரைவதை வந்து பாரதி கொண்டு வருகின்றான். அவன் புலவன் என்ற பொழுது பல்வேறு வகையில் அவன் முன்னோடியாக இருந்து தமிழின் முக்கியமான எல்லா எழுச்சிக்கும் காரணமாக பாரதி இருந்திருக்கின்றார். நாம் இன்று பேசுகின்ற அந்த புதுக்கவிதையை தொடங்கி வைத்தவன் பாரதி, சிறுகதைகளை கூட தொடங்கி வைத்தவன் பாரதி. பாரதி வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்கின்றார், வங்காளத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்கின்றார், சம்ஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். எனவே ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் பாரதி இருந்திருக்கின்றார். அதற்கடுத்து பாரதி வந்து ஒரு சமுதாய சிந்தனை, சமுதாய அக்கறை கொண்ட ஒரு ஜீவன். இவனை போல ஒரு சமுதாய சிந்தனை என்பது வேறு யாருக்கும் இருக்காது. அது ஒரு பாரத தேசம் ஆரிய மைந்த என்று நம் எல்லோரையும் வந்து, இங்கு ஆரியம் என்பது ஒரு மொழியாட்சி, சிறப்புடைய மக்களே என்று அவன் அடிக்கடி சொல்லுவான். அடுத்து வந்து பாரதி ஒரு பெரிய பக்தர், அதுதான் இன்றைய தலைப்பிற்கு வருகின்றது. பாரதியினுடைய இத்தனை பன்முகத்தையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருப்பது என்னவென்றால், பாரதி ஒரு பக்தனாக இருப்பது. ஆனால் பக்தன் என்றவுடன் நமக்கு சாதாரணமாக தோன்றுவது என்னவென்றால், கோயிலுக்கு போனோம், சாமிக்கு முன்னாடி கண்டத்தில் இருந்து போட்டுக்கிட்டோம், வந்து நம்ம வேண்டுதலை சொன்னோம், சாமி அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் திரும்புகின்றோம் என்று அந்த மாதிரி பக்தியா என்றால் இல்லை. பாரதியோடது மூட பக்தி இல்லை, ஒரு அறிவின் தெளிச்சி, அந்த தெளிச்சியினால வரக்கூடிய ஒரு ஞானம், அதுதான் பாரதி கண்ட பக்தி. அப்ப பாரதி உதாரணமாக, பாரதி புகழ் பெற்று இருப்பதற்கு மூன்றை முக்கியமாக சொல்வார்கள். ஒன்று, அவன் எழுதிய கண்ணன் பாட்டு. கண்ணன் பாட்டுக்கு நிகரான பாடல்கள் வந்து எங்குமே இல்லை, எந்த இலக்கியத்திலும் இல்லை. அப்புறம் வந்து பாரத சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அவன் வந்து எழுதிய பாஞ்சாலி சபதம், அதுல பாஞ்சாலியை வந்து பாரத மாதாவாகவே அவன் நினைத்துக் கொண்டு எழுதியது பாடல். அடுத்து குயில் பாட்டு. இந்த பக்தி என்பதை அவன் எப்படி கிரகிக்கின்றான் என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவன் வந்து திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் பெருமாளை சேவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது சாற்று முறை என்று சொல்லக்கூடிய வழிமுறைகளில் ஆண்டாளின் திருப்பாவை சொல்லிக்கொண்டு வைணவர்கள் செல்கின்றார்கள். மகாகவி இல்லையா, அந்த பாட்டை கேட்டவுடன் அவன் உடனே உணர்ச்சி வசப்படுகின்றான். குவளைக்கண்ணனை அழைத்து இவையெல்லாம் என்ன பாடல்கள் என்று கேட்டோம். கிருஷ்ணமாச்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த குவளைக்கண்ணன் வைணவ வழிமுறையில் வருவதால் அவன் இவையெல்லாம் வந்து ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள். அப்போ பாரதி கேட்டிருக்கேன், ஆழ்வார்கள் எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க கண்ணன் மேல? 4000 பாட்டு பாடியிருக்காங்க, நான் 10,000 பாடல்கள் பாடுவேன் கண்ணன் மேல். ஒரு இன்ஸ்பிரேஷன். ஆனால் பின்னாடி வந்து வாவுசி ஐயர் சொல்றாரு, வந்து பாரதி வந்து தினமும் அனுசந்தானமாக பெரியாழ்வாருடைய பெரியாழ்வார் திருமொழிகளை வாசித்ததுக்கு பிறகு அந்த பாவத்தை அவன் எடுக்கிறான் என்று. ஆனால் அவன் பாவத்தை எடுத்து தான் பாரதியோட ஸ்பெஷாலிட்டி. அது அப்படியே ஆழ்வார்கள் போல், ஆழ்வார்கள் கண்ணனை காதலனாக கண்டார்கள், கண்ணனை சுவாமியாக தனது குருவாக இறைவனாக கண்டார்கள், பெரியாழ்வார் வந்து கண்ணனை குழந்தையாக கண்டார், அவ்வளவுதான். அதுக்கு மேல போறான், கண்ணனை சேவகனாக கூட காண்கின்றான், கண்ணனை வந்து தந்தையாக காண்கின்றான், கண்ணனை சத்குருவாக காண்கின்றான். அப்பொழுது அந்த எங்கேந்து இதெல்லாம் வருதுன்னா, அவன் பக்தியை மிக சரியாக
அந்த கிராஸ்பிங் பவர் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பது. அது இல்லாமல் வந்து பாரதி ஒரு பெரிய அரசியல்வாதி, தீவிர அரசியல்வாதி, ஆக்சுவலி தீவிரவாதியாக இருந்தவர். பாரதி தன்னை சித்தன் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். நேற்று முருகபூவி அவர்கள் சொன்னார்கள், எப்படி யாழ்ப்பாணத்து சித்தர் ஒருவருடைய அவர்தான் குள்ளச்சாமியாரா என்று தெரியவில்லை, ஆனால் அவன் சொல்லக்கூடிய அந்த குள்ளச்சாமியார் 1000 சித்தர்கள் உண்டாரையே அதில் நானும் ஒருவன் அப்படின்னு ஒரு பாட்டில் வந்து பாரதி சொல்றான். அப்புறம் பெண் விடுதலைக்காக முன்னின்ற ஒரு பெரிய கவிஞனவன், பெண் விடுதலைக்காக முன்னின்ற ஒரு பெரிய கவிஞனவன். அவன் சில நேரங்களில் விஞ்ஞானி போலையும் பேசுனான். ஒரு 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 இலக்கியவாதிக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு விஞ்ஞான அறிவு. இப்போ நான் ஒரு விஞ்ஞானியாக இருந்து கொண்டு தமிழ் இலக்கியம் பேசுவது என்று என்பது ஒன்று, ஆனால் அவன் இலக்கியவாதியாக இருந்து கொண்டு அறிவியல் பேசுவது வந்து வியப்பிலும் வியப்பு. நேற்று கூட அந்த பாட்டுகளை எல்லாம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டு காசியில் பேசுகிற உரைகள்லாம் கேட்கணும், சந்திர மண்டலத்தியலை நாம் அறிய வேண்டும், தெருப்பிருக்கும் சாத்திரங்களை எல்லாம், சாத்திரம் கிராமம், தெருப்பிருக்கும் சாத்திரங்களை எல்லாம் நாம் வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்லாம் வந்து விஞ்ஞானத்தை வந்து முழுவதுமாக கிரகித்து அவனுக்கு எதை பேசினாலும் உடனே புரிஞ்சுக்கிறான். அவனுடைய ஆழமாக அதனுடைய உட்கருத்து என்னன்னு கருவை உடனே அறிந்து கொள்கின்றான். இதுக்கு இடையில வந்து பாரதி தன்னை வேற்று கிரகவாசி என்று கூட அடையாளப்படுத்திக் கொள்கின்றான். அவன் இந்த கண்ணன் பாட்டு ஓரத்தில் சொல்வான், எனது சகோதரர்கள் புதன் கிரகத்தில் உண்டு, புதன் மண்டலத்தில் உண்டு என்று சொல்கின்றான். அது என்ன நமக்கு தெரியல. ஆனால் பாரதி இப்படி பார்த்தால் வந்து பாரதியை வந்து ஒரு சிப்பிக்குள்ள அடக்க முடியாதுன்னு தெரியல. அவன் புலவனா என்றால் புலவன் தான், ஆனால் அதற்கு மேலாக இருக்கின்றான். அவன் வெறும் ஒரு ஜேர்னலிஸ்டா என்றால் ஆமாம் அதற்கு மேலும் இருக்கின்றான். ஓகே, அவன் சமூக சீர்திருத்தவாதியா என்றால் ஆம் அதற்கு மேலும் இருக்கின்றான். பெண்ணியவாதியா என்றால் யாவா அதற்கு மேலும் இருக்கின்றான். ஆக அவன் ஒரு அத்வைதியா என்றால் வந்து அந்த மாதிரி அத்வைதி சிப்பிக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு சைவ சித்தாந்த சிப்பிக்குள்ளேயோ ஒரு வைணவ சிப்பிக்குள்ளேயோ பாரதியை போட்டுடலாமா அப்படின்னா முடியவே முடியாது. அவன் எல்லாத்துக்கும் மீறிட்டு ஒரு 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 பிரம்மாண்டமாக நிற்கின்றான். இப்படி இருக்கின்ற அந்த பிரம்மாண்டம் நீங்கள் பார்க்கின்ற மாதிரி வெறும் 39 ஆண்டுகளுக்குள் வந்து இதை எல்லாம் சாதித்திருக்கின்றான். அப்ப செல்லம்மா அவர்கள் வந்து பாரதி இறந்த பிறகு பேசுகின்ற அந்த திருச்சி வானொலியை பேச்சில் அவர்கள் சொல்கின்றார்கள், எங்கிருந்தோ வந்தாரு, ஏதோ ஒரு அவதார காரியமா வந்தது போல அவசர அவசரமா காரியங்களை செஞ்சாரு, அவசர அவசரமா போயிட்டாரு அப்படின்னு அவசர அவசரமா அந்த 39 ஆண்டுகளில் பாரதி வந்து கிரகித்த விஷயங்கள், அது சார்பாக பாரதி வெளிப்படுத்திய சிந்தனைகள், இந்த நூற்றாண்டுகளுக்கு நிற்கக்கூடிய சிந்தனைகள், அது நூற்றாண்டுகளுக்கு தமிழினை வளப்படுத்தக்கூடிய சிந்தனைகள் குட்டி தீர்த்துட்டு போயிட்டாரு பாரதி. அடுத்து பாரதி என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது 4 பேர்கள். திருலோக சீதாராம், பாரதி ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்தவர். திருலோக சீதாராம் அவர்கள் பாரதியை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு பாரதியை வந்து ஒரு ஞான குருவாக ஏற்றுக்கொண்டு பாரதி பாடல்களை தெரு தெருவாக சென்று பரப்பியவர். அப்ப அவருக்கு தெரிந்து பாரதிக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையே, அவருடைய கர்ம காரியங்கள் எல்லாம் யார் செய்வார், இவ்வளோ ஒரு மகாகவி அப்படின்னு இவர் தன்னையே பிள்ளையா எடுத்துக்கிட்டு பாரதிக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை எல்லாம் வந்து முறைப்படியாக அவர் வந்து திவச காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு அந்த ஞானம் பேச்சில் அவர் இவருடைய பிள்ளை சுப்பிரமணியம் பேசினார். அவர் பேரனா இருந்துகிட்டு அவர் இன்னும் வந்து தாத்தாக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு என்று செய்து கொண்டு இருக்கின்றார். இது வந்து அந்தனர் வழியில் அவருக்கு இப்படி ஒரு அற்புதமான சீடர். அடுத்து ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் உங்களுக்கு தெரியும், ஜெயகாந்தனையும் திரும்ப பாரதி மாதிரி ஒரு சிப்பிக்குள்ள போட முடியாது. அவன் நாத்திகனா ஆத்திகனா எல்லாம் கலந்த ஒரு கலவியா, அவன் யார் என்று ஜெயகாந்தன் தெரியாது. ஒரு முறை ஜெயகாந்தன் பேசிருக்கிறார்கள், நீங்கள் வந்து பாரதி பிறக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கு, ஜெயகாந்தன் நான் பாரதியா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு வந்து பாரதியை முழுமையாக உள்வாங்கி கொண்ட ஒரு ஆளுமை வந்து ஜெயகாந்தன். பாரதியின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் பாரதிதாசன். ஆனால் பாரதிதாசன் வந்து பாரதியை பார்த்த கண்ணோட்டம் என்பது வேறு. இவர்கள் இந்த இடப்புறம் இருக்கின்ற இந்த இருவரும் ஜெயகாந்தன் திருலோக சீதாரம் பார்த்த பாரதி வேறு, பாரதிதாசன் பார்த்த பாரதி. என்னென்றால் பாரதிதாசன் பின்னால் வந்து ஒரு பார்ப்பன எதிர்ப்பாளராக, ஒரு சீர்திருத்தவாதியாக, ஒரு பெரியாருடைய தலைமையில் இயங்கக்கூடிய கழகத்தில் அவர் இருந்து கொண்டு பல மேடைகளில் வந்து பிராமண எதிர்ப்பை வெளிப்படையாக சொன்னார். சரி, இவர் பிராமண எதிர்ப்பை சொல்கிறார்களே என்று இவர் இருக்கின்ற மேடையிலேயே ஒருவர் பாரதிய பார்ப்பான் என்று சொன்னவுடன் பாரதி பாரதிதாசர் எழுந்து நேராக ஒரு அறை அறைந்து விட்டாரம் அவர்கள். ஏனென்றால் பாரதியை நான் முதன்மை சொன்ன மாதிரி பாரதி ஒரு சிக்குக்குள்ள போட முடியாது. பாரதி வெறும் பார்ப்பானா அப்படின்றால் பார்ப்பானே ஐயர் என்று சொன்ன காலமும் சேர்க்கிறான். அப்புறம் வெறும் சோரை திட்டு கொண்டு இருக்கக்கூடிய பார்ப்பும் வெட்டிச்சோறு பார்ப்பான் அப்படிங்கிறான். சோ
எல்லாத்தையும் கண்டனம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதுக்காகவே அவன் வந்து வியாதி புருஷ்டம் செய்யப்படுகின்றான். பெண்ணுடைய கல்யாணத்திற்கு கூட வந்து அழைப்பு மிக பின்னால் தான் வருகின்றது, தங்கம்மா உடைய கல்யாணத்திற்கு. எனவே பாரதிதாசனுக்கு அது தெரியும். எனவே பாரதிதாசன் வந்து பார்ப்பனை எதிர்ப்பு செய்தாலும் பாரதியை அவன் அப்படி பார்க்கவில்லை. ஒரு முறை தெருவில் வந்துகிட்டு இருக்கும்போது செல்லம்மாவை பார்த்த உடனே நெடுஞ்சாங்கடையா காலில் விழுந்துட்டாரு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், பாரதிதாசன் யாருக்கும் தலைவிக்கணுங்காத பாரதிதாசன் இப்படி செஞ்சுட்டாருன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பாரதி என்ற அந்த மாபெரும் தமிழனை, அந்த மாபெரும் பொக்கிஷத்தை காத்த அம்மா இவங்க, இவங்க காலில் விழாம நான் யார் காலில் விழுவேன் இருக்க, அது பாரதிதாசன். அடுத்து ஜீவானந்தம். ஜீவானந்தன் ஒரு பாரதியினுடைய பெரிய பக்தர். அவர் ஆனால் இவர் தன்னை வந்து ஒரு பொது உடைமைவாதியாக, தன்னை ஒரு நாத்திகராக அறிமுகப்படுத்தியவர். அவருக்கு பாரதியினுடைய தமிழ் பற்று ரொம்ப பிடிக்கும், பாரதியினுடைய தேச பற்று பிடிக்கும். ஆக பாரதி என்பவர் எல்லோராலும் விரும்பப்படுவனாக, அதாவது இன்று வந்து பாரதியை அறியாத தமிழன் என்பது இருப்பது மிக 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 குறைவு. பாரதியை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் பாரதியை வந்து ரசிக்காமல் நாம் முன்வைக்க முடியாது எதையுமே. அவன் ஏன் பாரதி அப்படி இருக்கின்றான், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை அவன் வந்து தொடறான். அது ஏதோ ஒன்றை தொட்டு அவன் வந்து நம்மளோட ஐக்கியப்படுகின்றான். அந்த ஐக்கியப்படுதல் என்பது பாரதிக்கு எப்படி சாத்தியப்படுகிறது என்பதுதான் கேள்வி. இதை விட இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்றால், பாரதி வந்து ஒரு புரோடிகி என்று சொல்ல மாதிரி திடீர் என்று தோன்றிய சுயம்புவா, அதாவது அவனே சொல்றான், வாராது மாமணி வாராது போல் வந்த மாமணியை தோற்போமோ என்று. 1000 வருஷத்துக்கு அப்புறம், கம்பனுக்கு அப்புறம், ஆழ்வார்களுக்கு அப்புறம் பாரதி தோன்றுகின்றான். அப்ப இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஒரு புரோடிகியா அவன் வந்து ஒரு சுயம்புவா எப்படி அப்படின்னா வந்து இப்பொழுது இதற்காக இந்த தலைப்பில் ஆய்வு செய்த பொழுது எனக்கு தெரிந்தது இல்லை. பாரதி என்பவன் ஒரு நீண்ட பாரம்பரியத்தினுடைய ஒரு நட்சத்திரமாக வந்து தமிழகத்தில் உதிக்கின்றான். நாம் எல்லோரும் மறந்துவிட்ட ஒரு மரபை வந்து பாரதி வந்து திரும்ப நமக்கு நினைவுபடுத்துகின்றான். நான் இதற்கு அடுத்து சொல்ல போகின்ற சில விஷயங்கள் தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கு தெரிந்த விஷயமாக இருக்கும், ஆனால் அதை ஒரு தெரியாத கோணத்தில் நான் வந்து உங்களுக்கு விளக்கப்படுத்த முனைகின்றேன். அதாவது தமிழன் வாழ்ந்த தனது நிலப்பரப்பை வந்து தமிழன் 4 திணைகளாக பிரிக்கின்றான். முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என்று. காடும் காடு சார்ந்த நிலப்பரப்பை முல்லை என்றும், மலையும் மலை சார்ந்த நிலப்பரப்பை குறிஞ்சி என்றும், வயலும் வயல் சார்ந்த நிலப்பரப்பை மருதம் என்றும், கடலும் கடல் சார்ந்த நிலப்பரப்பை நெய்தல் என்றும் அவன் காண்கின்றான். இந்த 4 திணைகளுக்கும் முதற்பொருள் நிலம், அந்த பொழுது அந்த பருவம் நிலப்பரப்பு செய்கின்ற அந்த வர்ணஜாலம், அதற்கப்புறம் ஒவ்வொரு திணைக்கும் வந்து ஒரு கரு இருக்கின்றது, கருப்பொருள் என்பார்கள். அவை அந்தந்த திணைக்குரிய உணவு, அந்தந்த திணைக்குரிய விலங்குகள், அந்தந்த திணைக்குரிய பறவை, அந்தந்த திணைக்குரிய வாத்தியங்கள், தொழில், இப்படி. அடுத்தது உரிப்பொருள். இந்த அவன் வாழ்கின்ற இந்த திணைகள் அவனிடம் கொடுக்கின்ற ஒரு பாலியல் ஒழுக்கம் என்ன மாதிரி. இப்போ உதாரணமாக வந்து நம்ம முல்லைத்திணை என்று பார்த்தால் இருத்தல், காத்திருத்தல், தலைவனை நினைத்து கற்போடு இருத்தல். முல்லைத்திணையுடைய முக்கியமான உரிப்பொருள் வந்து கற்பு. அடுத்து குறிஞ்சி. குறிஞ்சி வந்து நம்ம அந்த குறிஞ்சியினுடைய இது வந்து உரிப்பொருள் வந்து உணர்ந்தல். மருதத்தில் வரும்பொழுது ஊடல், ஓகே, ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பிறந்த கடைசி அந்த பாட்டை பாடிட்டு வள்ளுவர் முடிச்சிருக்கார் அவருடைய தொகுப்பை. அடுத்து நெய்தல். நெய்தல் என்னும் பொழுது அந்த மெலங்கொலி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு இரங்கல். ஆக இந்த 4 திணைகளில் முல்லையும் குறிஞ்சியும் வந்து மருவும் பொழுது பாலை என்ற ஒரு திணை உருவாகிறது. பாலை என்று தனியாக ஒரு திணை கிடையாது, நல்ல நிலங்கள் வந்து மாறும் பொழுது பாலைத்திணை வருகின்றது. அந்த பாலைத்திணைக்கு கருப்பொருள் என்ன என்று நச்சினாருக்கு நேரம் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் கேட்கிறார். அதுக்கு வருவோம். ஆக இப்ப இந்த திணைகளுடைய கருப்பொருளாக தமிழன் கண்டது என்னென்றால், மாயோன் மேய காடுவை உலகம் சிறப்புடை பொருளை முதற்புட கிளர்த்தன் என்ற சூத்திரத்தின் பிரகாரம் தொல்காப்பியர் என்ன பண்றாரு, முதல்ல வந்து கண்டனை வைக்கின்றார், மாயோன் மேய காடுவை உலகம். இந்த மாயோன் என்கிற பெயரை ரொம்ப அழகான பெயர். காலையில் சூரியன் உதிக்கின்றது, மாலையில் வந்து சந்திரன் உதிக்கின்றான். நாம் வந்து இந்த காட்சிகளை பார்க்கின்றோம்.
எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அன்பான் பாரதி, அத்தனை எதை இப்படி செய்யுது, அது வாட் அ மேஜிக். அந்த அந்த மேஜிக் அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக மாயவன் மாயவன். அடுத்து செய்யவன் எனப்படும் முருகன். அப்போ மாயோன்மேய காடுரை உலகமும், அதாவது முல்லைத்திணை, சேயோன்மேய மைவரை உலகமும் என்று குறிஞ்சித்திணை, வேந்தன்மேய தீம்புணல் உலகம் என்பது வருணம், வருணன்மேய பெருமணல் உலகம் என்பது நெய்தல். இந்த வேந்தனும் வருணனும் வந்து வேதகாலத்து தெய்வங்கள். அவர்கள் வந்து தமிழ் மண்ணில் வந்து ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய வழிபாட்டிற்குரிய தெய்வங்களாக இல்லை. சேயோனாவது தனித்தெய்வமாக இருக்கின்றான் என்றால், அவருக்கு இருக்கின்றது என்றாலும் அதை வந்து சைவத்திற்குள் போய்விடுகின்றான். ஆக இந்த தொல்காப்பியர் வகுத்த தெய்வங்களும் தனித்தெய்வமாக இன்றளவும் இருக்கக்கூடியது வந்து வாயவன் எனும் கண்ணன் வழிபாடு ஒன்றுதான். அது சங்க காலத்தில் எப்படி சொல்லப்பட்டதோ அதே வழிபாட்டு முறைகளை நாம் இன்றளவும் காணக்கூடியதாக வந்து இந்த திருமாலயம் இருக்கின்றது. எனவே இன்னும் சில உதாரணங்கள் கொடுத்து நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுவேன். இதுல முக்கியம் என்னவென்றால், இந்த தெய்வத்துக்காக திணைகளா இல்ல திணைகளுக்காக தெய்வமா என்று பார்த்தால் அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். உங்களுக்கு தெரியும், தமிழுக்கும் வடமொழிக்கும் சம்ஸ்கிருதிக்கும் உள்ள ஒரு மிக முக்கிய வேறுபாடு என்பது இந்த அகத்திணை என்பது, இந்த அக மரபு என்பது. புறத்திலே நாம் காண்கின்றோம், அகப்புறம் என்று பிரித்தான். புறம் கண்ணால் காணக்கூடியது, காட்சிப்படுவது, ஆனால் அக உணர்வுகளை வந்து காட்சிப்படுத்த முடியாது. அப்போ அக உணர்வுகளை நாம் காட்சிப்படுத்த வேண்டும் என்றால் அசில் ஏடையாக சொல்லணும், அதாவது உருவகப்படுத்தி சொல்லணும், இல்லாட்ட வந்து அவள் பசலை பூத்து விட்டதுமா, பசல பூக்கதான் வராட்ட வந்து பசல பூக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து குறிப்பு கொடுத்து பேசுவது. அப்ப பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த மாதிரி குறிப்பாக பேசுவார்கள். நம்ம வந்து குறிப்பு அறிதல், அதை வந்து குறிப்பு அறிஞ்சு நம்ம புரிச்சுக்கணும். இதை வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளுரை உவமம் என்று தொல்காப்பியர் சொல்கின்றார். உள்ளுக்குள்ள இருக்கு அது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் இறைச்சி என்று கூட சொல்வார்கள், ஏன்னா உள்ள இருக்கிற இறைச்சி நமக்கு வெளியே பார்க்க தெரியாது. உருவகம் என்றும் சில நேரங்களில் நாம் சொல்லலாம். ஆக ஒன்றுக்காக ஒன்று வருவது. இப்போ ஒருத்தங்க சொன்னா இவன் கணக்குல புலிடாவிடுமா, கணக்குல புலியா, புலி புலிக்கும் கணக்குக்கும் என்ன சம்பந்தம், முதல் புலி மனுஷனே இல்ல, அது வேற ஒரு விலங்கு. ஆனால் எங்கோ சேர்க்கிறோம் வந்து இந்த புலி வந்து இவனுடைய கணித திறமைக்கு வந்து அது ஓமமாக வந்து நிற்கின்றது. ஏதோ ஒன்றுக்காக இந்த ஒன்று வருவது. ஆக இங்க பாத்தீங்கன்றா இந்த தெய்வங்கள் எல்லாமே தத்துவங்கள். இந்த தெய்வங்கள் வந்து அந்த திணை எழுப்பக்கூடிய ஒரு உளவியல், ஒரு பரிணாமம் அல்லது ஒரு ஆமா அது ஒரு டைமென்ஷன் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். ஆக நாம் வந்து தெய்வங்கள் வந்து ஏதோ உண்மையிலேயே ஒரு ஆசாமி போல இருக்கு, முருகன்னா முருகன் அவருக்குத்தான் இருப்பாரு, மாயன்னா இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் வராது. அதாவது அவன் ஒரு தத்துவத்தினுடைய வெளிப்பாடாக, அவன் ஒரு உள்ளுரை உவமமாக, அதாவது தமிழர்களுடைய ஐந்தினை கோட்பாட்டின் வெளிப்பாடாக கருப்பொருள் என்ற தெய்வங்கள் தமிழ் மண்ணில் உருவாகின்றன. அப்ப இது இதை பாருங்க, இப்படி பார்க்கிற பொழுது இதனுடைய அடுத்த கட்டமாக எங்க போறாங்க, குடப்புலவியனார் என்பவர் வந்து பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு ஒன்று சொல்றாரு, உணவு எனப்படுவது நிலத்தொடு நீர். அதாவது பார்த்துக்கல, இப்போ நம்ம எதை விதை எதையோ ஒன்று இருக்கு, விதையை போடுறாங்க இல்லை, எத்தனையோ தாவரங்களை நம்ம பார்க்குறோம், வெறும் ஒரு விதை, விதை மண்ணில் போட்ட உடனே மண் அதை தாங்குது, நீர் ஊற்றின உடனே அது ஒரு மாம்பழ மரமாக மாறுகின்றது, அது ஒரு பப்பாளி மரமாக மாறுகின்றது, அது ஒரு பலா மரமாக மாறுகின்றது, அது ஒரு அரச மரமாக மாறுகின்றது. வெறும் நிலமும் நீரும் சேர்க்கையினால வந்து எத்தனை ஜாலங்கள் நடக்கின்றது என்பார்கள். இத்தனை ஜாலங்களையும் சித்தினை அஜித்துடன் இணைத்தாய் பரமா பரமா என்று அவர் பாடுகின்ற பொழுது, இத்தனை வகையான இதையும் செய்யக்கூடியதாக நிலமும் நீரும் இருக்கின்றது. எனவே உணவு என்பது நிலமும் நீரும் தான், இதை கொடுப்பதுதான் அந்த உண்டி. ஆக உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் மணிமைகளையும் இதை சொல்வார்கள். ஆக இந்த உணவு உண்டி முதற்றே உணவின் பிண்டம். ஆக உணவு எனப்படுவது நிலம் நீர், இந்த நிலமும் நீரும் நமக்கு உணவை தருகின்றது, இந்த உணவின் வாயிலாக பிண்டம் என்று சொல்லக்கூடிய நம் உடல் வந்து நிற்கின்றது. அப்ப நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்து செல்வரை அப்படிங்கிறார். அப்ப வந்து இப்ப உடம்பு உயிர் அப்படிங்கிற பொழுது குறிக்கொள்கிறோம், குடும்பம் வருகின்றது,
நமது முழுக்க முழுக்க இந்த வளங்களை நம்பி இருக்கின்றது. இந்த வளங்களை மனிதன் சுரண்டும் பொழுது இப்பொழுது நாம் பார்க்கின்ற எத்தனை கஷ்டங்கள் இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வருகின்றது. எனவே இது எவ்வளவு ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த நிலையாக என்ன சொல்றான், இவளுக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து ஒரு உள்ளுரை ஓமம், தெய்வம் என்பது ஒரு உள்ளுரை ஓமம் அப்படிங்கிற பொழுது அது ஏன் வெறும் பூமிக்கு மட்டும்தானே அது சொந்தம்னா இல்லைன்னு பார்க்கலாம். அப்போ வந்து அடுத்து ஒரு பிரம்மாண்டமாக அவன் சித்திரப்படுத்துகின்றான். மாநிலம் சேவடியாக இங்க இருக்கின்ற ஈரேழு புத்தியும் வந்து அவனுக்கு அவனுடைய சேவடியாக அவனுடைய பாதமாக இருக்கின்றது. தூணீர் வளைநரல் பவம், அழகா சொல்றான் தூணீர் அப்படிங்கிற கடல்ல அந்த கடல் வந்து அவனுக்கு உடுக்கையாக இருக்கின்றது. விசும்பு மெய்யாக இருக்கின்றது, அத்தனை குணங்களும் அவனுக்கு வந்து உடலாக இருக்கின்றது. திசைகள் கைகளாக, பசம் சுடர் மதியம், சந்திரனும் சூரியனும் வந்து இரண்டு கண்களாக என்றவெல்லாம் பயின்று அகத்தடங்கிய வேத முதல்வன். அப்ப இந்த இடத்துல வேதம் இதை வந்து இன்னொருத்தர் போல ஒரு பாரதியை பற்றி விளக்கும் பொழுது பாரதி இதை ரொம்ப சரியா புரிஞ்சுட்டு இருக்கான். அவன் சொல்லக்கூடிய வேதம் என்பது வடமொழி வேதம் அல்ல. வடமொழி வேதத்திலும் இந்த கருத்துக்கள் இருந்தாலும் தமிழ் முன்வைக்கும் வேதம் என்பதுதான் இது. இவையெல்லாம் அடங்கிய அந்த வேத முதல்வன் என்பவன் ஒரு அகமரபின் நீட்சியாக, ஒரு ஐந்து நிகழின் உளவியல் ஒரு பரிமாணமாக, ஒரு உள்ளுரை ஓமமாக இருக்கின்றான். ஆனால் அவனுக்கு உருவம் கொடுக்கின்றார்கள். தீதர விளங்கிய திகிரியோனே சக்கரத்து அண்ணலாக அவனை காண்கின்றனர். இது வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர்கள் நற்றினை கடவுள் வாழ்த்தாக இதை முன்வைக்கின்றார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத வந்து நம்மாழ்வார் இன்னும் தெளிவாக சொல்லுகின்றார். அதாவது திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதும் ஆயவை அவைதோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துழல் சுடர்மிகு சுருவியுள் இவையுண்ட சுரணேங்கிறார். இப்ப பாக்கிறோம் இந்த பஞ்சபூதங்களை பார்க்கின்றார். விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை எல்லாவற்றையும் வந்து அதில் படர்ந்து அவன் இருக்கின்றான். அவன் எப்படி படர்ந்து இருக்கின்றான் என்றால் இந்த உடலில் உயிர் எப்படி படர்ந்து இருக்கின்றதோ, எப்படி கரந்தெங்கும் பறந்து இருக்கின்றதோ, அது போல வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவன் பறந்து இருக்கின்றான் என்று காண்கின்றான். ஆக இந்த உடல்ல வந்து மூக்குல தான் உசுறு இருக்கா, கையில தான் உசுறு இருக்கா, காதில் தான் உசுறு இருக்கான்னு எங்க உசுறு இருக்குன்னு சொல்லவே முடியாது. கரண்டெங்கும் பறந்துள்ள அதே போல இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக அவன் பறந்து விரிந்து பரவி கிடக்கின்றான். மீண்டும் இவரும் சுருதி சொல்றாரு, சுருதி வேதம் தான் சொல்றாரு. அந்த வேதமும் இந்த ஒரு புரிதலில் இருந்து எழுகின்ற அந்த சுடர்முக சுருதி இவை உண்ட சுரணைங்கிறது எல்லாத்தையும் அவன் தன் வயிற்றுக்குள் அடக்கி இருக்கின்றான். ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்து உழலும் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து ஊழிக்குள்ள வந்து எப்பவுமே இவன் வயிற்றுக்குள் வந்து உலகமுண்ட பெறுவாயா என்பார்கள். அப்போ உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் என்பான் கம்பர். இதையெல்லாம் அவன் தனக்குள் இருந்து எப்படி வந்து ஒரு ஒரு சிலந்தியானது தனக்குள்ளே இருந்து தனது கூட்டை உருவாக்கி உணவை எடுத்துக்கொள்கின்றதோ, அதுபோல் அவனுக்குள்ளிருந்து இவை வருகின்றன என்று மிக அழகாக வாழ்வார் சொல்கிறார். ஆக இந்த புரிதலிலிருந்து இரண்டு மரபுகள் இந்தியாவில் உருவாகின்றன. ஒன்று வடமொழியை பிரதானப்படுத்தி வருகின்ற ஆரிய மரபு. ஒரே காலகட்டத்தில் வந்து சேர நாட்டைச் சேர்ந்த தமிழர் ஆதிசங்கர பகவத்பாதால் அவர்கள் வந்து வடமொழி மரபை கொண்டு சம்ஸ்கிருதத்தில் இதே புரிதல்களை அவர் வந்து ஆத்வைதம் இரண்டல்ல ஒன்று என்பதை முன்னெடுத்துகின்றார். ஆனால் அதே காலகட்டத்தைச் சேர்ந்த நம்மாழ்வார் திருக்குறுகூர் நம்பி என்று சொல்வார்கள், காரி மாறன் என்றும் அவரை சொல்வார்கள். இந்த நம்மாழ்வார் அவர்கள் அந்த திருக்குறுகையில் பிறந்து அப்படியே இந்த தமிழ் மரபை வந்து எடுத்து வந்து ஒரு சமய போக்காக பக்தி உருவாவதற்கான காரணியாக பயன்படுத்துகின்றார். பாருங்கள் அவர் சொல்றாரு, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை இவையும் எல்லாம், இது மட்டும் இல்லை இவையும் எல்லாம் கண்ணன் எம் பெருமான் என்று என்றே. இது தெரியுது அவருக்கு வந்து, நான் சாப்பிட்ற சாப்பாடு நீதான்டா, நான் குடிக்கிற நீர் எல்லா திரவமும் நீதான், வெற்றிலையை வந்து போகத்திற்குன்னு சொல்லுவாங்க, நான் அனுபவிக்கின்ற போகங்கள் அனைத்தும் நீதான் என்று நினைத்தவுடன் கண்களில் உயிர் மல்கி
இது வரைக்கும் சரி தத்துவத்தை அவர் பேசிட்டு இருக்காரு சரி, ஆனா அடுத்த ரெண்டு வரியில சங்கத்துக்கு வந்துடுறாரு. மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அவனோர் வினவி கிண்ணம் என் இளமான் திருக்கோளுரே. இந்த இளமான் யாரு? இவர் தான் பாரங்குத நாயகின்றது. தன்னைத்தானே ஒரு காதலியாக கொண்டு இது அம்மா பேசுற பேச்ச சொல்றாரு. தாய்ப்பாசுரம் என்பார். அம்மா என்ன சொல்றாயே, இந்த என் பொண்ணு நான் சொல்ற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, மண்டினுள் அவன் சீர்வளமுக்கு ஊர் எதன்னு பார்த்து திருக்கோளூர்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிடுச்சு. இப்ப இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஆக நீங்க பாத்தீங்கன்னா, சங்க மரபில் இருக்கின்ற விடைத்தழால் ஏறு தழுவுதல், உடன்போக்கு, மடலேறுதல், திருமங்கையாழ்வார் மடலேறுதல்லாம் பண்ணியிருக்காரு. எச்சரிப்பு, இந்த எச்சரிப்பை பற்றி இன்னொரு ஒரு குறிப்பை நான் பின்னால் சொல்கின்றேன். ஆற்றாமை, சிற்றில் சிற்றில் கட்டி விளையாடல், ஆண்டாள் நிறைய இந்த சிற்றில் விளையாட்டை பற்றிலாம் பேசுவாங்க. ஆக இந்த முழுக்க 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 இந்த சங்க தமிழ் மரபை அப்படியே வந்து பாடல்களாக கொண்டு வந்து அந்த தத்துவங்களை வந்து மிக அழகான கவிதை மிக்க ஒரு மரபாக வந்து தமிழர்கள் எடுத்து வந்திருக்கின்றனர். இது பாரதிக்கு ரொம்ப அழகா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, இது இன்னொரு ஒரு பாசுரத்துல சொல்றார் பாருங்க. நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அறம் என்று கோது கொண்ட வேணிலம் செல்வன் சுவைத்து உமிழ் பாலை. அழகு பாருங்க, சூரியனை வந்து வேணிலம் செல்வன் அப்படி. அப்ப நானிலத்தினம் இருக்கின்ற நல்ல நீரை எல்லாம் அது நின்று கோது கொண்டு சுவைத்து உமிழ்ந்ததுதான் பாலை. பாலையில ஒண்ணுமே கிடையாது, நல்லதுலயே கிடையாது. அதை நாம் கடந்து வந்து விட்டோம். கடந்த பொண்ணே, நம்ம எங்க வந்துட்டோம் இப்ப? பூந்தேன்கள் இருக்கின்ற அந்த இளம் சோலைக்கு நம்ம வந்திருக்கின்றோம். அந்த ஊருக்கு பேரு வெகா. அந்த வெகால என்னன்னா, கால் நிலம் தோய்ந்த விண்ணோர். சாதாரணமா கால் வைக்க மாட்டாங்க இந்த தேவர்கள்லாம். ஆனால் இந்த வெகா என்று சொல்லக்கூடிய இந்த புனித தலத்தில் வந்து அவர்கள் நிலம் தோய்ந்து வந்து தொழுகின்றார்கள். யாரை தொழுகின்றார்கள்? நான் மாயோன்மைய காடுரை உலகம். சோ அந்த முல்லை தெய்வத்தை வந்து அவர்கள் தொழுகின்றார்கள். கடைசி வார்த்தை தான் வந்து அந்த உள்ளுரை உவம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படி சங்கத்தினுடைய நீட்சின்னு, பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே. எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு சொல்ற பொழுது என்ன சொல்ல வர்றாரு அவரு? இந்த பொண்ணு இந்த பாலையை கடந்து வந்துச்சு, அதான் சொல்றாரு. கால் கடுக்க நடந்திருக்கா, கால் சிவந்து நடந்திருக்கின்றார். அதனால கடந்த பொண்ணேங்கிறார். கால் வந்து பொன் போல அப்படி சிவந்து போச்சு, அதெல்லாம் சரி. ஆனால் எப்பாலைக்கும் சேமத்ததே. இப்பொழுது வந்து நாம் வந்து வாழ்கின்ற ஒரு வாழ்வுல எத்தினைகளுக்கும் சேராத ஒரு ஒண்ணுமே திணையே இல்லாத ஒரு வாழ்வு வாழ்கின்றோம். நமக்கும் திணைகளுக்கும் எந்த திணைகளுக்கும் தொடர்பு இல்லை. நமக்கும் ஜப்பான்ல இருந்த பொழுது சிக்கன் இஸ் அ பேர்ட் சொன்னா அந்த பொண்ணு நம்ப மாட்டேங்குது. சிக்கன் இஸ் அ ஃபுட் அப்படிங்குறது. தமிழகத்திலையும் இப்ப ஏறக்குறையப்பட்ட இருக்கு. இவங்களுக்கு வந்து உணவு எது என்னன்னு அந்த தொடர்பு அற்று போய்விட்டதான் அந்த நெக்ஸஸ்ட். எந்த தொடர்பும் இல்லாமல் வாழ்கின்ற பாலை தெய்வம் என்று நான் முன்பு ஒரு சிறுகதை ஒன்று எழுதினேன். அதாவது இப்படி ஒரு ஒரு கான்கிரீட் ஜங்கல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாலை வாழ்வுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த பாலத்திற்கும் நமக்கு வந்து தெய்வம் நமக்கு துணை பார்ப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பார்ப்பான். அந்த தெய்வம் நமக்கு துணையாக இருக்கின்றது. அப்ப எப்பாலைக்கும் சேமித்ததே என்ற ஒரு உள்ளுரை உமத்தை காட்டுகின்றார். இதை நகர்காட்டல் என்பது இந்த பாட்டினுடைய துறையாக சொல்வார். ஆக இதிலிருந்துதான் வந்து பக்தி வருகின்றது. இந்த பக்தி என்பதை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் பக்தினா மூட பக்தியை தான் எல்லாரும் பக்தி பக்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பக்தியின் தோற்றம் என்பது நான் சொன்ன இவ்வளோ ஒரு நீண்ட பின்புலம், 1000-2000 வருஷங்களோட ஒரு பின்புலத்துக்கு பிறகுதான் வந்து பக்தி வருகின்றது. சொல்லுவாங்க வந்து பிரெஞ்சு வந்து இட்ஸ் அ ரொமான்டிக் லாங்குவேஜ், அந்த மொழி வந்து காதலுக்கான மொழி. ஓகே, இப்போ வந்து ஆங்கிலம் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ், ஓகே, இறையாண்மை செய்வதற்கான மொழி. அப்ப தமிழ் எதற்கு என்று பார்த்தால், அவர்கள் சொல்வது தமிழ் என்பது பக்தி மொழி. பக்தி என்பது தமிழன் கண்டு உலகிற்கு அளித்த ஒரு, உலகத்தில் வேற எந்த மொழியில் வந்து இவ்வளவு சிறப்பான பக்தி இலக்கியம் இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லுங்கள், எந்த மொழியிலும் கிடையாது. ஆக இந்த பக்தி எங்கிருந்து தோன்றுகிறது என்றால், இவனுடைய ஐந்தினை கோட்பாட்டிலிருந்து அப்படியே மலர்ந்தது. அப்ப மணிமேகலை இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தெருக்கு தெரு நின்று இந்த சமய டிபேட் பண்ணுவாங்க. புலத்து காதல் கொண்டு கடல் வண்ணன் புராணம் மோதினான் நாரணன் காப்பென்று உரைத்தனன் அப்படின்னு. இது எப்படி அப்படியே வந்து கிரீக் ரோமன் அந்த இதில் எப்படி நடக்குமோ அதே போல ஒரு காட்சியை வந்து மணிமேகலை நமக்கு கண்முன் காட்டுகின்றான்.
எல்லாம் நினைச்சிருக்காங்க குரலுக்கும் பக்திக்கும் சமநிலை இல்லை. உண்மையில அவர் வந்து எப்படி அந்தனோன் அறவோன் என்று ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரோ வள்ளுவர் அழகா டெஃபினேஷன் கொடுப்பார் ஒவ்வொன்றுக்கும். அதே போல பக்திக்கான டெஃபினேஷனையும் வள்ளுவர் தர, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அன்பு இருக்கு, ஒரு நேர்பட வாழ்தல் இருக்கின்றது, அரண் தழுவிய வாழ்வு இருக்கின்றது. அப்ப அன்பு மரணம் உடைத்தாயின், அப்ப நமது வாழ்வு என்பது எப்படி இருக்குன்னா இதற்கு தனியா ஏதேனும் பலன் உண்டா என்றால் நீ அன்பாக இருப்பதே அதற்கான பலன் பயனும் தான். ஓகே, நீ அரணோடு வாழ்வுதான் அதனுடைய பயன். நீ அன்பா இருந்தா எல்லாரும் உங்ககிட்ட அன்பா இருப்பாங்க, நீ எல்லாத்தையும் அன்பா இருப்ப, அதுக்கு மேல பலன் என்ன வேணும்? அது ஒரு அழகிய பண்பும் கூட. எனவே அன்பு மரணம் தான். இதை பக்திக்கு அப்படியே சொல்லுவாங்க, பக்திக்கு வந்து நீ பக்தி செய்வது என்பது எந்த வேண்டுதலுக்காகவும் இல்லை. நம்ம போய் கோயில போய் நின்று கணத்தை போட்டுக்கிட்டு வந்து எனக்கு இது கூட அது கூடுங்கிறது பக்தியே கிடையாது. ஆக பக்தி செய்வதே உனக்கான பலன். அப்ப இது வந்து இந்திரபாத் சாரி சொல்வார்கள், சங்கத்தில் ஆர்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லாட்சி தான் வந்து பின்னால் வந்து பக்தியாக மலர்கிறது என்று. அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக இன்புறுது சிந்தை இடுதிரியால் அன்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினே நாரணத்தி ஞான தமிழ் புரிந்தனான். பாரதிக்கு வந்துட்டேன், கிட்டக்க வந்துட்டேன். அப்ப தமிழ் ஒரு ஞான மொழி அப்படிங்கிறார் புதத்தழ்வார். இந்த ஞானத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டவன் தான் பக்திக்குள்ள வர முடியும். நான் முன்பே சொன்னேன், ஒரு பகுத்தறிவின் சுடராக இருப்பதுதான் வந்து இந்த ஆன்மீகம் என்பது. ஒருவன் அறிவின் சிகரத்திற்கு போய் இதெல்லாம் புரிந்து கொண்ட பிறகுதான் வந்து பக்தி என்பது அன்பு என்பது மலரும். எனவே ஞான சுடர் விளக்கேற்றினேன் அப்படிங்கிறார். ஞான தமிழ் புரிந்த நான் தன்னை ஒரு ஞான தமிழன் என்று அடையாளப்படுத்தியுள்ளார். திருஞான சமுதிரியும் நாம் கொடுத்தோம் சொல்கிறோம். அப்ப ஞான தமிழ் புரிந்த நான் என்று புதத்தாழ்வார் சொல்கின்றார். இத வந்து ஏன் வந்து நம்ம தமிழோட இணைக்கிறோம் அப்படின்னா, முக்கியமான குறிப்புகள் மீண்டும் ஆழ்வார் பாசங்களில் கிடைக்கின்றன. நான்முகன் திருவந்தாதியில் சொல்லுகின்றார், கதவு மனம் என்றும் காணலாம் என்றும் புதையும் வினையாவி தீர்ந்தேன் விதையாக நற்ற விழை வித்து என் உள்ளத்தை நீ விளைவித்தாய் கற்ற மொழியாக கலந்து. மனசு என்ன பண்ணுது, கதவு மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கம் ஆடிட்டு இருக்கு, இது சரியா அது சரியா இது இந்த மாதிரி சொல்றது சரிதானா அது இருக்கும் அப்படி இப்படின்னு இந்த குதையும் வினையாவி தீர்ந்தேன். ஆனால் நீ என்ன பண்ற இறைவனை, இங்கிட்ட ஒரு நல்ல விதையை போடுற. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விதை போடுறது நிலமும் மீறும் இருந்தால் அந்த விதை வந்து ஆச்சரியமான விஷயங்களை கொடுக்கணும். விதையாக நற்ற விழை வித்தியன் உள்ளத்தை நீ விட்ட, எனக்கு வந்து தமிழை நீ விதையா போட்ட என் நெஞ்சுக்குள்ள, நீ போட்டு என்ன பண்ற விளைவித்தாய் என்கிட்ட அந்த பக்தியை விளைவிக்கின்றார் கற்று மொழியாக கலந்து. சோ இறைவனை வந்து அவர்கள் சொல்லும் பொழுது ஆச்சாரியர்கள் வந்து சொல்லுவார்கள் வந்து அவனை பக்தியர் உழவன் என்பார்கள். இறைவனுடைய வேலையே என்னன்னா உனக்குள்ள அவன் ஒரு பக்தியர் உழவனாக உன்னிடம் வந்து அந்த பக்தியை உன்னிடம் விவசாயம் செய்கின்றான். அவன் எது வந்து தமிழே வந்து அங்க வந்து இறைவனாக கலக்கின்றது. இன்னும் நிறைய சான்றுகள் என்னால சொல்ல முடியும்னா பாசுரங்களில் இருந்து, ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லி வச்சிருக்கேன். ஆக இந்த தமிழ் இங்குதான் வந்து இந்த புரிதல் இறைமையை பற்றிய முழு புரிதல் நடக்கின்றது. அது எந்த மொழியின் மூலமாக நடக்கின்றது? ஞான மொழியான தமிழ் மொழியாக நடக்கின்றது. இதை யார் சொல்லணும்? இதை வந்து இதை வந்து நம்மளே சொல்லிட்டு இருந்தா வந்து அதுக்கு பொருள் இல்லை. தேசிகர் அப்படின்னு அவர் வந்து ஒரு பல்மொழி புலவர். அவருக்கு வந்து பிராகிருதம் தெரியும், சம்ஸ்கிருதம் தெரியும், தமிழ் தெரியும். அவர் என்ன சொல்றாரு, செய்ய தமிழ் மாலைகள் நாம். இந்த செய்ய தமிழ் மாலைகள் என்பது இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிக்கின்றோம். இதுவரைக்கும் எனக்கு வந்து வேதம் வேதம் சொல்லிட்டு நான் என்னென்னமோலாம் வேதம் கத்துட்டு இருக்கேன், ஆனா அந்த வேதத்துல எனக்கு ஒண்ணுமே புரியாத விஷயங்கள் எல்லாம் இந்த தமிழ் மாலைகளை நான் ஓதும் பொழுது எனக்கு மிக தெளிவாக புரிகின்றது. இதுக்கு மேல நற்சான்றிதழ் வேற என்ன கம்பன் கொடுக்கிறான் அடுத்த சான்றிதழ், எங்கள் அந்தனருக்கு திருவாய்மொழி செப்பலற்றால் மாமரையில் அயர்த்த பொருள் வெளியா. அந்தனர்களுக்கு எல்லாரும் வேதத்தை சொல்லிக்கொண்டிருந்தாலும் அந்த வேதத்தினுடைய பொருள் உண்மையாக புரிய வேண்டும் என்றால் அவர்கள் திருவாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், திருவாய்மொழி என்பது சங்கத்தினுடைய நீட்சியாக வருகின்றது என்று. ஆக இந்த திருவாய்மொழியை நான் வந்து சரியாக புரிந்து கொண்டால்தான் எனக்கு வடமொழி வேதமே எனக்கு முழுமையாக புரிகின்றது. என இதுதான் தாய் வீடு. இதை வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்து ராமானுஜர் காலத்தில் நிகழ்கின்றது.
என்ன புரட்சி என்றால் அது வரைக்கும் வந்து வடமொழி வேதம் தான் வந்து உயர்வானது, அதுதான் தெய்வ பாஷை, தெய்வ மொழி என்றெல்லாம் இருந்ததை மாற்றி இவர்கள் வந்து தமிழ் தான் தெய்வ மொழி, தமிழ் தான் ஞான மொழி, தமிழ் தான் உயர்வானது என்பதை சொல்லி இறைவன் செல்கின்றான், இறைவனை நோக்கி வேதம் செல்கின்றது பின்னால். ஆனால் இறைவன் எதை கண்டு ஓடுகின்றான் என்றால், என் தென்திருகூர் தன் கவி இந்த திருவாய்மொழி முன்னாடி போறது இறைவனுடைய பாதத்தின் முன் செல்லுகிறான். போற பொழுது இறைவன் வந்து தமிழுக்கு பின்னால் ஓடுகின்றான் என்பதை வந்து கம்பன் பதிவு செய்கின்றான். சடகோபுர அந்தாதியன் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு. இது இது எல்லாம் வந்துட்டோம் பாரதிக்கு. சோ இது எல்லாம் இத்தனை பின்புலமும் இருக்கிறதால தான் வந்து பாரதியால துணிஞ்சு சொல்ல முடியுது, தெளிவுற்ற தமிழ் அமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார். நீ ஒரு அமரன் போல வாழணும்னா நீ தமிழ் பேசுறாங்க, நீ தமிழ் பேசினாலே அதுவே அமிழ் தான், அதுவே உனக்கு வந்து ஒரு மேன்மையை தரும். அதனால்தான் பாரதிதாசன்றால பாரதியால் தமிழ் மேன்மையிட்டிருந்து தமிழால் பாரதி மேன்மையிட்டான். ரெண்டு பிரிக்க முடியாது, தமிழ் வேற பாரதி வேற பிரிக்கவே முடியாது. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லேங்கிறான் பாரதி. இது எல்லாம் தெரிஞ்சதுனால்தான் அவனால் அப்படி சொல்ல முடியுது. மந்திரம் போன்ற ஒரு சொல்லை அது வெறும் வந்து தமிழ் சொல்லேங்கிறதோடு நிற்காது, அதை தொழுது படித்தடி பார்ப்பாங்க. தொழத்தக்க மொழி தமிழ், வேற எந்த மொழியை வந்து நீ இதை யோசிச்சு பாரு, வேற எந்த மொழிக்கு வந்து தாய்மொழி மொழி பாழ்கள் இருக்கு, அதை தெய்வமாக எந்த மொழியை பார்க்கின்றார்கள். அது ஞான மொழியாக இருப்பதால் அதை தொழுது படித்தடி. ஸோ சொல்லில் உயர்வு தமிழ் சொல், துணிஞ்சு பாரதியால் சொல்ல முடியுது. ஏன்னா வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வண்மொழி. நீ அமரர்கள் அது இது பிரபஞ்சத்தில் வேற எங்கெங்கயோலாம் இருந்து என்னென்னமோலாம் கண்டுபிடிச்சாங்கிறதா, எல்லாம் அளக்கக்கூடியது தமிழ் மொழி, அது வாழியவே. அதே போல வானம் அறிந்தது அனைத்தும், அது இன்னும் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகுதோ அதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை உள்ள வளர்மொழி என்றும் வளர்ந்து கொண்டிருக்கு. அதனால்தான் அவர் வந்து அந்த செவ்வழி வாழ்த்து சொல்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இவள் என்று பிறந்தவள் என்று சொல்றது ஒன்று இருக்கு, அதுவே தெரியாத ஒன்றாக இருக்கின்றார். அவள் சீரி இளமை திறம் என்று வாழ்த்து அப்படிங்கிறார். அவள் ஒரு வளர்மொழி, என்றைக்குமே இளமையாக இருக்கக்கூடியது, அது அது எங்கள் தமிழ் மொழி என்றென்று வாழியது. இது சொன்ன உடனே அவர் திரும்ப வந்து அந்த ஐந்தினைக்கு வராருவாங்க, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவை நெற்றவாணினும் நனி சேர்ந்தனவே. இது எல்லாமே வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நிலமும் நீரும் கலந்த ஒன்று. ஆக நம்ம தாய்மொழிங்கிற பொழுது தாய் நாடு என்றது அப்படியே அவர் வந்து குமுகாய உணர்வுக்கு அவர் கொண்டு வருகின்றார். ஆனால் பாரதி இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கின்றது, புத்த புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் மெத்த வளருதுமே, அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறன் தமிழுக்கு என்று ஒரு பேதை உரைத்தான் அப்படிமா. பாரதிக்கு ஒரே கோபம் என்று ஒரு பேதை உரைத்தான் என்று சொல்கின்றான். சொல்லும் திறன் தமிழுக்கு இல்லைன்னு யார் சொன்னா? நம்ம அப்படித்தான் நம்பிட்டு இருக்கோம். நம்ம ஏன் நம்பிட்டு இருக்கோம்னா, நான் இந்த சொன்ன இந்த தமிழின் மரபு நமக்கு தெரியவில்லை. பாரதி ஒரு 15,000 கலைகளை பற்றி பேசுகின்றார், தமிழ் கலைகள் அவை எல்லாம் என்ன என்று தெரியவில்லை. அவன் பேசுகின்ற அந்த 15,000 தமிழ் கலைகள் என்ன, இந்த மண்ணில் இருந்திருக்கு. அன்னைக்கு சொன்னாங்க எல்லாமே வந்து கலைகளை பற்றி வந்து சுவடிகள் எல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, மிக தவறானது. நான் நாகர்கோயிலில் வந்து தமிழ்புரம் மரக்கட்டுக்காக கடப்பணிக்கு போயிருந்த பொழுது அந்த சேரி பகுதியிலிருந்து தலித்து மக்களிடமிருந்து ஒரு ஓலைச்சுவடி கிடைத்தது, வாகடம் என்ற ஓலைச்சுவடி. வாகடம் என்றால் வந்து வெட்டினரி சயின்சஸ். ஸோ நம்ம எங்கெல்லாம் படித்தறிவு இல்லை, எங்கெல்லாம் இல்லைன்னு அவன் நினச்சிட்டு இருக்கோமோ அங்கெல்லாம் இருக்கு. ஓகே, குலக்கல்வியாக இருந்ததால் வந்து தமிழன் வந்து அந்த அறிவானது அடுத்த நூற்றாண்டிற்கு இடப்பெயர்வு ஆகவில்லை. ஆனால் பாரதி ஒரு 15,000 கலைகள் தமிழ் மொழியில் உண்டு என்று சொல்கின்றார். அதனால் சென்றடிவீர் இட்டத்துக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் குணர்விங்கி சேர்ப்பி. இதைத்தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது வந்து இப்ப 8 திக்கிலையும் வந்து தமிழர்கள் இருக்கின்றார்கள். அங்கிருந்த கலை பொக்கிஷங்கள் நாம பார்க்கின்றோம். இப்ப வந்து போஸ்ட் மாடர்னிசம், சரியலிசம், இந்த என்னென்ன இசம் எல்லாம் உண்டோ, ஃபெமினிசம் எல்லாம் வந்து இப்ப தமிழுக்கு வந்தாச்சு. சென்றடிவர் 8 திக்கும் கலைச்சவங்கள் யாவும் கொண்டிருந்து சேர்த்தேன். அப்ப இது எங்கேருந்து வருது அப்படின்னா, எம் தந்தையர் நாடன்ற பேச்சு இல்லை, அதாவது தொல்காப்பியன்ல இருந்து இந்த எம் தந்தையர்கள் வந்து இதை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க எனக்கு.
அதை நான் நினைச்சு பார்த்தா எனக்கு வந்து சக்தி பிறக்குது பூச்சி நிலை. அப்ப செந்தமிழ் நாடு என்ற போதி நிலை இந்த தேன் வந்து பாயுது காதி நிலை. இது சொல்றவன் வந்து அடுத்து பார்க்கறான் இவ்வளவு அழகான இந்த பாரம்பரியம் இந்த மரபு இதை பத்தி நமக்கு யாருக்கா தெரியுதா? பாரதி இருந்த காலத்துல தெரியல, இப்பவுமா தெரியுதா? பாமரராய் விளக்குகளாய் உலகனைத்து நிகழ்ச்சி உதல பாண்மை கிட்டு நாம் அமது தமிழரனை கொண்டு இங்கு வாழ்த்திடல் என்றும் சொல்லி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இது வந்து ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லலாம். பாரதிக்கு வந்து தமிழ் மண்ணில் பிறந்ததால அவனுக்கு தமிழ் தெரியும். ஆசு கவி அவன், பாரதிக்கு ஆங்கிலம் தெரியும். அந்த பாண்டிச்சேரியில் இருந்தபோது பிரெஞ்சு கற்றுக்கொண்டான். அவன் ஒரு அந்தனாக பிறந்ததால் வந்து தந்தை வழியாக அவனுக்கு வந்து சம்ஸ்கிருதம் தெரிய வருகின்றது. வாரணாசியில் வந்து அவன் படித்த பொழுது ஹிந்தி கற்றுக்கொள்கின்றான். வங்காளத்துக்கு வந்து அவன் வந்து விவேகானந்தருடைய பெரிய பக்தனாக இருந்ததால் அங்கு சென்று வங்காளம் கற்றுக்கொள்கின்றான். இத்தனை மொழிகள் அறிந்த பாரதி யாம் இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போ இனிதாவது எங்கும் காணோம். அவளை துணிஞ்சு அவனால சொல்ல முடியுது. சொல்லிட்டு யாம் எறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி தனியில் யாங்கனுமே பிறந்தது. இது எங்க இது வருது அப்படின்னா வந்து ஆங்கிலத்துல வந்து அவன் ஷெல்லி இருந்தா அவன் ஷெல்லிதாசன் அவன் வந்து நிறைய ஆங்கில புலவர்களை பார்க்கறான் படிக்கிறான். சில அந்த ஆங்கில புலவர்கள் வந்து ஆங்கிலத்தை வந்து தமிழ் படுத்தி இருக்கின்றான். ஆனா இவ்வளையும் சொல்லிட்டு அவன் சொல்றான் யாம் இருந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமி தனியில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறுப்புகள். இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம ஊமையராய் சிவடர்களாய் குண்டர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொல் கேளு, சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழுக்கம் செய்ய செய்யும். அதைத்தான் இப்பொழுது தமிழர்கள் வந்து செல்கின்ற இடத்தில் எல்லாம் வந்து தேமதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் உரை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இது ஏன்னா அவன் முதல்ல சொன்ன மாதிரி தமிழ் என்பது ஒரு ஞான மொழியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நேற்று இதை பத்தி பேசினோம். ஒரு திறமையான புலமை எனில் வெளிநாட்டார் அவை அதை வணக்கம் செய்தல் வேண்டும். இங்கதான் வந்து நம்ம இந்த பாரதியுடைய நூல்களை வந்து பல்மொழிக்கு நம்ம வந்து எடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா நிச்சயமா அது திறமையான புலமை என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப அவன் வெளிநாட்டார் வணக்கம் செய்ய வேண்டும். தமிழகத்துல வந்து ஒரு பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இவன் வந்து வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது வந்து தமிழனுக்கு வந்து நான் எங்களுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் தெரியுது, எங்களுக்கு சத்ரபதி சிவாஜியை தெரியுது, உங்களுக்கு வந்து எங்க தமிழகத்தில் இருந்த தமிழ் ராஜேந்திர சோழனை தெரியுமா, இவங்களை தெரியுமா, அவங்கள தெரியுமான்னு கேட்கிறாங்க. எப்படியா தெரியும், நீ சொன்னா தானே தெரியவா? ஸோ இப்பொழுது 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது நடக்கிறது. நான் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவை பார்த்த பொழுது மிகவும் பாராட்டினேன். ஏன்னா அவர் தான் வந்து இதையெல்லாம் வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. நீ மொழிபெயர்த்து கொடுத்தால் தானப்பா அவனுக்கு அவனால் வாசிக்க முடியும். இந்த திருக்குறள் வந்து உலகின் அனைத்து மொழிகளிலும் வந்து மொழி மாற்றம் ஆகியிருக்கின்றன. அது வாசிக்கிற பொழுது வந்து ரஷ்யத்தில் ரஷ்ய புலவர்கள் வந்து இப்படி ஒரு போயிட்ரி நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி மொழிபெயர்ப்பு செய்தால்தான் அப்போ வந்து அதற்கான வகை நாம் செய்ய வேண்டும். அதனால தான் நான் நேற்று சொன்னேன் வந்து உலகெங்கு வாழ்கின்ற தமிழர்கள் பாரதியை அந்தந்த மொழிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்போ இங்கே கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன், இன்னும் 2 ஸ்லைடில் முடிச்சுக்கேன். அவர் என்ன சொல்கிறான்னா உள்ளத்தில் உண்மை ஒளியுண்டாகி வாக்கியிலேயே ஒழிந்தான். இதுதான் பாரதி கண்ட பேருண்மை. நம்ம உள்ளத்தை வந்து நெஞ்சுக்கு நீதிமா உள்ளத்துல வந்து ஒளி உண்டாகின்ற மாதிரி நம் வாழ்வை வாழ வேண்டும். சொல்லுவான் கவிதை செய்பவன் கவிதை செய்வன் கவிஞன் அல்ல, கவிதையாக வாழ்பவன் கவிஞன். தமிழ் வேறு பாரதி வேறல்ல. அவன் எப்படி அதனா அவன் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகி இருக்கின்றது. அந்த ஒளியினால்தான் அவன் வாக்கினில் ஒளியுண்டான். அது இன்னொரு இதுல அழகா சொல்லுவார். அதற்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கொசுறு செய்தி. இது நான் பாரதியை பற்றி ஆச்சரியப்பட்ட பல விஷயங்களில் ஒன்று. பாரதி வந்து பாருங்களேன், அவன் எவ்வளவு நான் அப்பயே சொன்னேன், ஒரு விஞ்ஞானி மட்டும் இல்ல, ஒரு இக்கானமிக் இதுவும் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அவன் சொல்றான் பாருங்க, சிங்களம் புட்பகம் சாவகம் என்று பல தீவுகளுக்கு அவர்கள் சென்று அந்த புலிக்கொடி மீன்கொடியும் நட்டு சீனம் மிஸ்ரம் யவனரகம் இன்னும் தேசம் பலவும் புகழ் வீசி கலைஞானம் கலைஞானத்தை கொண்டு போயிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தென்னாசியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா இந்திய கலைஞானம் தான் அங்க இருக்கு. உலகின் மிகப்பெரிய விண்ணகரம் வந்து அங்கோர்வாட் இருக்கு. வாணிபமும் மிகு நன்று வளர்த்த தமிழ்நாடுகள். இதுல வந்து
இதை பற்றி தான் நான் முன்பு வந்து உலக தமிழ் சங்கத்தில் நான் பேசினேன். அதாவது வந்து இது வந்து தமிழன் சென்ற பாதைகள், எப்படி தமிழ்நாட்டிலிருந்து அவன் நேர இங்க வந்தவன நக்கத்தீவுக்கு வருவான், அங்கிருந்து அட்சயம், இது வந்து அட்சய முனையமா இப்போ ஆட்சி என்று அழைக்கப்படுகின்றது. இங்கிருந்து சுமத்ரா வந்து ஜாவாக்கு வருவான், சாவகம், சாவகத்தீவுலேருந்து அப்படியே வந்து சீனம் போறான், சீனத்திலிருந்து அப்படியே கொரியா வரான், கொரியாவிலேருந்து ஜப்பான் வரான். இந்த ஜப்பானுக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன். ஈழத்தில் அதாவது நம்ம யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து இரண்டு பேராசிரியர் சண்முகதாஸ் பேராசிரியர் சண்முகதாஸ், அவருடைய துணைவியார் மனோன்மணி சண்முகதாஸ், இவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபசர் ஓனோ வந்து அந்த மதுரையில் வந்து 85 நடந்த அந்த மாநாட்டில் வந்து ப்ரொஃபசர் ஓனோ வந்து நான் தனி ஆளாக இருக்கேன், எனக்கு வந்து தமிழ் மொழிக்கும் ஜப்பான் மொழிக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியுது, ஆனால் அதை நிறுவதற்கு எனக்கு வந்து ஆய்வுத்துணை இல்லை என்று சொன்ன உடனே கைலாசபதி தான் சொல்லியிருக்கார், நீங்கள் ரெண்டும் போய் அவருக்கு உதவினாங்க. அப்போ இவங்க ரெண்டும் ரொம்ப இளமை பருவத்திலேயே ஜப்பான் சென்று பேராசிரியர் ஓனோவுடன் இருந்து ஜப்பான் மொழியை கற்று ஜப்பானில் இருக்கக்கூடிய மிக தொன்மையாக 10,000 இலைகள் என்று சொல்லக்கூடிய மாங்கியோஷு என்ற அந்த கவிதை தொகுப்பை வந்து படிக்கும் பொழுது மனோன்மணி அழகா சொல்லுவாங்க, நான் அப்பயே சொன்னேன் பாருங்க சங்கத்தில் இச்சரிப்பு என்று, இல்லத்தில் இல்லாம ஓட பார்க்கிறான் அவன் அம்மா பூட்டி வைக்கிறான் இச்சரிப்பு, இப்போ வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறேன். இதை எல்லாம் வந்து சங்கத்தினுடைய இலக்கணம் தெரியாமல் அந்த மானியோஷு அந்த கவிதைகளை படிக்க முடியாது என்று சொல்கின்றார். அப்போ தமிழன் இங்கிருந்து ஜப்பான் வரைக்கும் போயிருந்திருக்கான். இது எப்போ நான் சொல்றது சங்க காலத்துக்கு முந்தைய ஒரு காலகட்டம், அது வந்து சமீபத்தில் வந்து அகழ்வாராய்ச்சி உங்களுக்கு வந்து தமிழகத்தில் செய்யப்பட்ட அந்த அகழ்வாராய்ச்சிகளில் வந்து பல வகையான மண்டையோடுகள் கிடைத்திருக்கின்றன. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து யவனர்களுடைய மண்டையோடு, ஐரோப்பியர்களுடைய மண்டையோடு இருக்கு, ஆப்பிரிக்கர்களுடைய மண்டையோடு இருந்திருக்கிறது ஆதிச்சநல்லூரில், ஆக ஜப்பானீஸ் அதாவது மங்கோலிய மண்டையோடு, ஆக அந்த காலகட்டத்திலே நான் சொல்றது கிமு 600. அப்போ இந்த காலகட்டத்திலேயே பல்வேறு மக்கள் வந்து போய் கொண்டு இருந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து தமிழ் மொழியை ஜப்பான் வரை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் தான் நான் 8 வருடங்கள் இருக்கும் பொழுது கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை நான் கண்டேன். அவர்கள் ஜப்பான் மொழியை வந்து மிக ஆழமாக ஆய்வு செய்து விட்டார்கள் அவர்கள் இருவரும். இந்த கொரிய மொழிக்குள்ள தொடர்பு வந்து 2008 வந்து நான் வந்து தென்னாசிய ஆய்வு மையம் சிங்கப்பூர் அவர்கள் என்னை வந்து அழைத்து ஒரு சிறப்பு கட்டுரை வாசிக்க சொன்னார்கள் இந்தியர்களுக்கும் கொரியாவுக்கும் உள்ள தொடர்பு. அப்போ நான் இதை முதல் முறையாக வந்து செம்மொழியான தமிழ் மொழிக்கும் கொரிய மொழிக்கும் உள்ள தொடர்பை பற்றி விவரமாக விவரித்தேன். நமக்கு வந்து எப்படி நெடுங்கணக்கு என்பது வந்து எப்படி உயிர்மையும் சேர்ந்த உயிர்மை ஆகின்றதோ அதே கணக்கு தான் அவங்களும் வச்சுருக்கேன். நம்ம அம்மாவை அம்மாங்கிறோம், அவனும் அம்மாவை அம்மாங்கிறான், அப்பாவை அப்பாங்கிறான், எத்தனையோ பண்பாட்டு ஒற்றுமைகள். இது எப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும், எப்படின்னா கொரியாவிற்கு போய் கொரியாவிலேருந்து ஜப்பான், இதை வந்து யாயோயி இனம் என்பார்கள், இது ஆய் இனத்தினுடைய ஒரு நீட்சியாக, இதைத்தான் அந்த செம்பவளன் என்பவள் கொண்டு சென்றாள் என்பதைத்தான் நான் வந்து இந்த உலக தமிழ் சங்கத்தில் நான் முதன்முறையாக முன்வைப்பேன். இது பாரதிக்கு தெரிந்திருக்கிறது கடைசி 2 ஸ்லைட்ஸ். ஆக இவ்வளவுக்கு அடிப்படையாக நான் காண்பது என்னவென்றால் பாரதி வந்து பக்தி செய்ய தெரிந்திருந்தான். இந்த பக்தியினாலே பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி, முதல்ல சித்தம் தெளிவுங்கிறார். இப்ப நமக்கு வந்து ஒரு தெளிவில்லாத சித்தத்துல தான் இருக்காங்க, அதாவது முற்போக்கு என்ற பெயரில் தமிழகத்தில் இந்த பக்தி மரபை வந்து முழுக்க புறம் தள்ளிவிட்டோம். பக்தி மரபை பற்றி பேசுவது இப்பொழுது ஃபேஷன் கிடையாது, யாருமே பக்தியை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா பக்தியை பற்றி நமக்கு என்னன்னு தெரியல, செய்யும் செயல்கள் அனைத்திலும் செம்மை குறைந்திடும், நல்ல கலைகள் சேரும், வீரருடைய உறவு கிடைக்கும், மனத்திலே தத்துவம் உண்டாகும். தத்துவம் எப்போ வரும், நீ வந்து உனக்கு அடிப்படையாக இந்த உள்ளுரை ஓமம் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்ன, ஐந்திணைகள் என்னால் என்று புரிஞ்சாத்தானே உனக்கு தத்துவமே புரியும். கல்வி வளரும், ஆண்மை உண்டாகும், அறிவு தெளிந்திடும், சொல்லுவதெல்லாம் மறை சொல்லினை போல பயனுள்ளதாகும். அப்ப நீ சொல்லும் சொல் வந்து சொல்லில் சொல் தமிழ் உயர்வு அப்படின்னு சொன்னா நீ சொல்றதெல்லாம் மறை சொல்லினை போல், நீ சொல்றதாண்டா வேதம், புதிய வேதம் செய்தவன் பாரதி, ஏன்னா அவனுக்கு தெரியுது நான் சொல்றதா வேதம் நீ நம்பு. ஞானாகாசம் அப்படிங்கிறான், ஞானாகாசத்துல போய் பாரதி என்ன பண்றாருன்னா தமிழ்ல பாடுறாரு. அப்ப பாடுறபோது என்ன சொல்றாரு, கேளாத என்ன கேட்கின்றேன் கேசவா அப்படின்ட்டு பெரியாழ்வார் சொல்லுவார். இவர் வந்து கேட்கிறார் வந்து
இதுவரை யாரும் பேசாத பேச்சை வந்து நான் கேட்க போறேன். என்னன்னா, உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து நலமோடு இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். இவர் சொல்லுவாராம், அதை வந்து இறைவன் ஆமென் அப்படின்னு சொல்லிடுவான். இது என்னன்னா, ஞானாகாசத்துல இருந்து பாரதி பேசுகின்றது. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அவன் சொல்கின்ற சொல் தமிழ் சொல், அவன் சொல்கின்ற சொல் மறைச்சொல் என்று. சோ இது எல்லாம் வந்து சாத்தியப்படும் என்கின்றான் பாரதி. ஆக இப்ப இந்த புரிதல் இருக்கும் பொழுது, எல்லாரும் சொல்றது காக்கை குருவி என்னும் போது கடலும் மலைவியங்கள் கூட்டம்னு அவர் வந்து அவர் கிட்ட சாப்பாட்டு எல்லாம் தூவி போட்டாங்க. பாரதியை திரும்ப திரும்ப எல்லாரும் என்னமோ ஒரு வறுமையில் உழன்ற மாதிரி சொல்கின்றார்கள். நாங்கள் இதை பற்றி விரிவாக மின்தமிழில் விவாதிச்சிருக்கோம். பாரதி அப்படிலாம் ஒன்றும் வறுமையில வாடி வந்து கிடையாது. அவன் வந்து சுதேசத்துல வேலை பார்த்தா நல்ல சம்பாத்தியம் அவருக்கு இருந்தது, நல்லதான் வாழ்ந்தார். ஞானக்கு இருக்காது. அப்ப என்ன பண்றதுன்னா, காக்கை குருவியங்கள்னு வீட்டுக்கு ஏதாவது அரிசி இருந்ததுன்னா அதெல்லாம் ஒத்துக்கி விடுவார். ஏன்னா நீங்க நானும் ஒண்ணுதான்டா அப்படின்ட்டு. கடைசி அப்படித்தானே வந்து அந்த யானைக்கு அவர் பழம் கொடுக்கற பொழுதுதான் அவர் வந்து அவர் யானை தள்ளித்தான் அவருடைய இறப்பு வந்தது என்று சொன்னார்கள். ஓகே, அப்ப இந்த வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரையும் விலங்கெல்லாம், இது எங்கேருந்து வருதுன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த நெக்ஸஸ் அப்ரோச், ஐந்தினையினுடைய அடிப்படை கோட்பாடே இது. எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதை புரிஞ்சுக்கணும். உனக்கும் எனக்கும் உள்ள சார்பு என்ன, இதுதான் ஐந்தினை, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால், இவனுக்கு எங்கிருந்து அந்த நோக்க நோக்க களியாட்டம், அந்த களியாட்டம் எங்கிருந்து வருதுன்னா, அவன் தமிழ் மரபை சரியாக புரிந்து கொண்டு இருக்கின்றான். இதை புரிந்து கொண்டு இருப்பதனால்தான் அவனால் விநாயகனை பாட முடியுது, வேலுடைய குமரனை பாட முடிகிறது, நாரணனை பாட முடிகிறது, நதிச்சடை முடியனாயிருக்கு சிவனை பாட முடிகிறது, பல பேர்கள் கொண்ட அல்லா யகோவா என தொழும் எல்லா மக்கள் திருமகள் பாரதி உமை, இது எல்லாரையும் பத்தி அவனால வந்து சமமா பாட முடியுது. ஏன்னா அவனுக்கு வந்து அடிப்படையாக பக்தி என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக அவனுக்கு இருக்கின்றது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் வந்து அவங்க சொல்லுவாங்க அறம்பொருள் இன்பம் வீடு. உனக்கு எப்படி அறம்பொருள் இன்பம் வீடு என்பது கிடைக்கும் என்றால், இந்த தெளிவு நமக்கு வந்து விட்டால் நமக்கு அறம்பொருள் இன்பம் அந்த வீடு என்பது நமக்கு வந்து சேரும் என்று சொல்கின்றார் பாரதி. ஆக இதற்கு அடிப்படையாக இருப்பது நான் முதலே சொன்ன மாதிரி அன்பு. அன்பின் ஐந்து என்னுடைய முதல் ஸ்லைடு, அன்பென்று குட்டுமுரசே. இந்த அன்பு இருந்தா என்னவானா, அன்கண்டிஷனல் லிபரேஷன், அன்கண்டிஷனல் லவ் அப்படிம்பார் ஜெயகிருஷ்ணமூர்த்தி. அதில் யாருக்கு விடுதலை உண்டு, பின்பு மனிதர்கள் எல்லாம் கல்வி பெற்று பதம் பெற்று வாழ்வார், அறிவை வளர்த்திட வேண்டும், மக்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சிறியரை மேம்படச் செய்தவர்கள். அங்கதான் வந்து அழகா சொல்லுவான், நமக்கு கீழே வந்து திரும்பவும் அது வந்து யாதும் ஊரை யாவரும் கண்ணீர்ல வர மாட்டான், சிறியரை மேம்படச் செய்தல் வேண்டும், பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். இதையேதான் வந்து நாமக்கல் கவிஞர், தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும். நம்ம அதிலே சொன்ன மாதிரி பாரதி அதை தான் சொல்றான், தமிழ் அமுதம் என்கின்றான், அன்பே அவனுடைய மொழியாகும். வள்ளுவர் திரும்ப திரும்ப இதை இன்சிஸ்ட் சொல்றாரு. அவர் வந்து சொல்றாரு, அறத்திற்கு அகத்திற்கு மட்டும்தான் அன்புன்னு நினைச்சுக்காருங்க, புறத்திற்கும் அதுவே துணை அப்படிங்கிறார். அப்ப அகப்புறம் இரண்டிற்குமே அன்பே துணையாக இருக்கின்றது. அந்த அன்பின் வழியது தான் தமிழ் வழி, அந்த அன்பின் வழியது தான் வந்து நாம் காண்கின்ற பக்தி வழி. இது எல்லாம் கிடைச்சா கடைசியில பாரதி என்ன ப்ராமிஸ் பண்றான் அப்படின்னா, இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்குள்ள நடக்கும். என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ன மாற்றம் நிகழும் என்றால், இந்த சின்ன பயல்கள் போல தேடி நிதம் சோறு தின்று, பல சின்ன சிறுகரைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று, பிறர்வாட பல செயல்கள் செய்து, கடைசியில் நரை கூடி கிழப்பருவு மேவி, கொடும் கூற்றுக்கு இரையான பின் மாயம், இந்த வேடிக்கை மனிதரை போல் நாம் வாழமாட்டோம். நேற்று கூட பூபதி அவர்கள் சொன்னார்கள், வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று, வீழமாட்டோம். எப்பொழுது வீழமாட்டோம் என்றால், இந்த அடிப்படை புரிதல் வந்து நமக்கு இருந்ததென்றால் நாம் வீழமாட்டோம். அதுவே வந்து பாரதியினுடைய புரிதல். அதை நாம் புரிந்து கொண்டால் பாரதியை நாம் நன்கு அறிய முடியும். என்னுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், என்னுடைய இமெயில் அட்ரஸும் நான் கொடுத்துருக்கேன். நான் இத்தோட இந்த இதை நிறுத்துறேன் ஒரு நிமிஷம். எனவே நான் 40 நிமிடத்திற்கு மேலாகத்தான் பேசியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன், முதலில் இதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். பாரதியை பற்றி நான் பேசும் பொழுது உங்களுக்கு தெரியும், பாரதி ஒரு தீச்சுடர் அவன் இல்லையா, அது அதை வந்து அவனை பற்றி பேசினாலே வந்து நம்மளால் சாதாரணமாக பேச முடியாது. அத்தகைய ஒரு எழுச்சி மிகு கவி அவன்.
அவனுக்கு இந்த எழுச்சிக்கு பின்புலமாக எப்படி தமிழ் மரபு இருந்தது என்பதை இந்த உரையின் மூலமாக நான் விளக்கினேன். இந்த வாய்ப்பு அளித்த உலக தமிழ் சங்கத்திற்கு என் நன்றிகள். வணக்கம். அருமையான பதிவு. பக்தியுடைய தோற்றம் பத்திய ரொம்ப நீண்ட உரைன்னு நினைக்கிறேன். தொல்காப்பியர் காலத்திலிருந்து சங்க இலக்கியம் நம்மாழ்வார் பாடல்கள் வரைக்கும் பெரியாழ்வார் ஆண்டாள் வரைக்கும் சொன்னீங்க, ரொம்ப அற்புதமான பதிப்பாக அமைந்தது. ஐயா அவர்களுடைய உரை மீதான கேள்விகளோ வினாக்களோ இருந்தால் கேட்கும், வினாக்களோ கருத்துரைகளோ இருந்தால் சுருக்கமாக கூறுமாறு அனுபவம் கேட்டுக்கொண்டு. ஆக இதற்கு வந்து என்னால வந்து விடை சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா அவர்கள், அழகுராஜ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த கொரியா இதை பற்றி எனக்கு சரியா புரியல. அவங்க இருந்தாங்கன்னா அந்த கேள்வியை திரும்ப கேட்டாங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும். நன்றி. இல்லையா துளசிதரன், ஒளிவாங்கி அணைக்கப்பட்டிருக்கு, பேசலாம், கரெக்டா இருக்கா? பேசுங்கப்பா, பேசுங்க. வணக்கம் டாக்டர். நாங்கள் நான் தொடர்ந்த அரங்கமானது தொடங்கியதிலிருந்து நாங்கள் டாக்டர் கண்ணன் ஐயா அவர்களின் உரையை நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தோம். எங்களுக்கு தெரியாத பல்வேறு தரவுகளை அவர் ஒன்றாக சேர்த்து இந்த அரங்கத்தில் அவர் உரையாற்றி இருக்கிறார். இந்த அரங்கம் நடப்பதுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுடைய தமிழ் ஆசிரியர் பூங்குழலி பெருமாள் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இப்படியெல்லாம் அரங்கு நடைபெறுகிறதா என்பது எங்களுக்கு ஒரு பெரிய வியப்பாக தான் இருக்கிறது. எனினும் கண்ணன் ஐயா அவர்கள் நன்றாக உரையாற்றினார். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா வந்து நான் வந்து மலேசியாவிலும் வந்து மலையா பல்கலைக்கழகத்து மாணவர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்பினேன். இந்த செய்தி மாணவர்களிடம் போய் சேர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆசை அது. ஏனென்றால் அவர்களுக்கு தான் ஒரு தெளிவில்லாத ஒரு தமிழ் மரபு என்பது ஒரு நீண்ட நெடிய மரபு. அது வந்து ரொம்ப ஒரு மிக அழகான ஒரு மரபு. அது அதில் இல்லாத விஷயங்களே இல்லை. இதை வந்து அவர்கள் புரிந்து கொண்டு தமிழியல் அவர்கள் வந்து கற்க வேண்டும். அப்படி கற்றால்தான், அந்த ஆசையோடு கற்றால்தான் வந்து தமிழர்களுக்கு வேண்டிய அந்த பலனை தரும் என்று நான் நம்பித்தான் வந்து இந்த தலைப்பில் வந்து மாணவர்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மகிழ்ச்சியாக அவர் வந்து கேட்டு நான் பலன் பெற்றேன் என்று சொல்வது ஒரு ஆசிரியன் என்ற வகையில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். நன்றி. வணக்கம். மதுரை உலக தமிழ் சங்கத்துக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் இயக்குனர் அம்மாவுக்கும் என்னுடைய பணிவான நல்வணக்கம். ஐயாவினுடைய உரை வந்து மிக சிறப்பாக இருந்தது. தொய்வில்லாத அப்படியே நீரோட்டமான ஒரு உரை, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்னுடைய மாணவர்கள் இப்படி அந்த பையன் பேசுறான்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எவ்வளவு அழகா நான் கவனிச்சேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின் போது இன்னும் சந்தோஷமா இருக்குது. என்னுடைய மாணவனை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குது. ஐயாவுடைய உரை மாணவனையும் பேச வச்சிருச்சு, அதுக்கு இதுவா உலக தமிழ்ச்சம் வந்தது. ரமேஷ் ஐயா அண்ணன் ஒரு கேள்வி சொன்னாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூர்பனகையும் ஆண்டாளையும் ஒப்பிடலாமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆண்டாள் வந்து சிறு வயது முதலே தன்னுடைய மனதில் இறைவனை வந்து கொண்டு பூ சூடினால்தான் அவ சூடி கொடுத்த சுடற்கொடியாள். அவள் வந்து பெருமாளை மயக்கல, அவள் பெருமாள் மேல் மயல் கொண்டிருந்தாள். ஆனால் சூர்பனகை அப்படி கிடையாது. தன்னுடைய அழகினால் அவளுடைய நடையே பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் மணுங்க செஞ்சவிய கஞ்சனிங்க சீரடியிலாங்க அந்த நடையை சொல்வார் பாருங்க. அப்போ அவளுடைய அணுகுமுறை தவறானதாகவும் ஆண்டாளுடைய அணுகுமுறை அது வேறு இருந்ததாக இருக்கும் என்னுடைய மனதிற்கு படுது. தப்பாருனா மன்னிக்கணும். நிச்சயமாக ஆண்டாளை சூர்பனகையோடு ஒப்பிடவே முடியாது. நன்றி. உண்மை, அதைத்தான் நான் சொன்னேன். அதாவது வந்து ஆண்டாள் தமிழ் மரபுல வர ஆழ்வார்கள் எல்லாருமே தமிழில் தோய்ந்த அந்த மரபை வந்து பேசிக்கால் பேசல் இல்லாம்பாங்க. ஒருத்தர் பேசுனதுக்கு இன்னொருத்தங்க முரண்படவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு ஆற்றொழுக்கான ஒரு நெறி அவர்களிடம் இருக்கு. ஆண்டாள் அந்த வகையில் தான் வந்து நான் முன்பே சொன்ன மாதிரி வந்து அவர் நாயக நாயகி பாவமும் என்பது வந்து நமது அக மரபு. அந்த மரபில் தான் நான் முதலே சொன்ன மாதிரி இறைவன் என்பவன் வந்து எப்படி உள்ளுரைவோமாக இருக்கின்றான், எங்கும் மறந்திருக்கின்றான் அப்படிங்கிறத வந்து ஆண்டாள் புரிஞ்சுக்கிட்டதுனால வந்து இறைவனை எங்கும் காண்கின்றான். நீங்க பார்த்தீங்கன்னா வெண்ணில மேலாப்பு விரித்தாற்போல் மேகற்காள் அப்படின்னு சொல்ற அந்த பாட்டுல வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கண்ணனை நினைவுபடுத்துது. எனக்கு இந்த மலர் எனக்கு கண்ணனை நினைவுபடுத்து.
இந்த பச்சை மாமலை இது எனக்கு கணனை விட்டு எங்கும் அவள் இறைவனை கண்டு கழிக்கின்றார். அதுக்கும் பாரதிக்கும் வித்தியாசம் இல்ல. பாரதியும் வந்து உங்களுக்கு இந்த செய்தியாக சொல்றேன் வந்து பாரதியும் ஒரு ஆழ்வாராக்கி மத்திய கைலாஷ் என்று சொல்லக்கூடிய சென்னையில் வந்த ஒரு கோயிலில் அவர்களுக்கு ஒரு விக்கிரகம் வைத்திருக்கிறார். பாரதியும் ஒரு ஆழ்வான் தான். அவன் அதே பாவத்துல தான் பாரதியை பேசுகின்றான் இல்லையா. இல்லாட்ட வந்து ஆசை முகம் மறந்து போச்சு. அது கண்ணன் முகம் மறந்து போனால் இந்த கண்கள் இருந்து பயனென்னங்கிறான். நெஞ்சு துடிக்குதடி. அப்ப இந்த இந்த பாவங்கள் எல்லாம் அவனுக்கு எங்கேருந்து வருது? இது எல்லாம் அப்படி ஆண்டாள்கிட்டருந்து எடுக்கிறான் அவன். ஸோ இது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி நெக்ஸஸ் அப்ரோச்சில் வந்து அந்த உறவுங்கிறது. அதனால தான் ஆண்டாள் திரும்ப சொல்லுவாள், ஒழிக்க ஒழிக்க ஒட்டேல்வா. நீ இந்த உறவு வந்து இற்றைக்கும் ஏவேல் பிறவிக்கும். இன்னைக்கு நேத்தி உள்ள உறவல்ல, இன்னைக்கு எவ்வளவு ஜென்ம ஜென்மாந்தரங்களாக இருக்கக்கூடிய இந்த உறவு, அதை நான் ஒழிக்க முடியாதுப்பா. ஒழுங்க சொன்னீங்க, ஆண்டாளோட ஒப்பு நோக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டாள் தமிழ் மரபு வரக்கூடியவள். சூர்பனகை அந்த கதையை வேறங்க, அதுக்குள்ள போக வேண்டாம். வணக்கம். வணக்கம் ஐயா. முனைவர் கண்ணனுடைய உரை மிக சிறப்பாக அமைந்திருந்தது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் உங்களுக்கும் நன்கு தெரிந்த எங்கள் பேராசிரியர் கைலாசவதி அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதியும் வேத மரபும் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். கண்ணனை அதை படித்தீர்களோ நினைவு வரவில்லை. அந்த கைலாசபதி எழுதிய அந்த பாரதியும் வேத மரபும் என்ற அது ஒரு சிறிய கட்டுரை தான். அதிலே அவர் பிரம்ம சமாஜத்தை பற்றியும் ஆரிய சமாஜத்தை பற்றியும் குறிப்பிட்டு அதிலிருந்த துறவிகள் எவ்வாறு இந்திய தேசிய விடுதலைக்காக இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக உள்வாங்கப்பட்டார்கள் என்பதை பற்றி விரிவாக எழுதியிருந்தார். அதனை ஒட்டி பாரதியுடைய அந்த வேத மரபை ஒட்டிய அந்த கட்டுரையை தொடர்ந்து யாரும் எழுதியதாக எனக்கு என்னுடைய கண்களுக்கு தென்படவில்லை. கைலாசபதியுடைய அந்த கட்டுரைக்கு பிறகு, இப்பொழுது கைலாசபதி எங்கள் மத்தியிலே இல்லை, அதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு உங்களுடைய உரை அமைந்திருப்பதாகவே என்னுடைய அவதானம் தென்பட்டது. இருந்தாலும் மிக சிறப்பான கட்டுரை, மனமார்ந்த வாழ்த்துகள் ஐயா. நன்றி ஐயா. அதாவது ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பாரதியை பற்றி ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கின்றார்கள். அதுல ரொம்ப தெளிவா சொல்றார், பாரதி வேதம் என்று சொல்வது வடமொழி வேதம் அல்ல. பாரதி வந்து வேதம், தமிழ் வேதம் செய்த மாறன் சடகோபன் என்று தான் சொல்லுவார். நம்மாழ்வார் வந்து தமிழ்ல செய்யற வேதம் அது வந்து வடமொழி வேதம் இல்ல. சோ இதுதான் தமிழ் வேதம். நாம் பார்க்கின்ற இப்போ வந்து ஞானசம்பந்த செய்தது தமிழ் வேதம், இந்த ஆழ்வார்கள் செய்தது தமிழ் வேதம். இது இந்த மண்ணை சார்ந்த ஒரு அறிவு, இந்த மண்ணை சார்ந்த ஒரு ஞானம், இதுதான் இப்பொழுது வருகின்ற அகழ்வாராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா வந்து அப்படியே கதையை திருப்பி போடுது. அதாவது நான் பொருணை நதி நாகரிகம், வைகை நதி நாகரிகம், காவிரி நதி நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முந்தியதோ அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப எழுந்திருக்கின்றது. அப்படி என்றால் இங்கிருந்து தான் அங்கு போயிருக்காங்க, அங்கேருந்து இங்க வரல. அதை வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. நம்ம வந்து அது அது பாரதிக்குத்தான் நம்ம நன்றி சொல்லணும். பாரதியை ஒட்டி நம்ம அதை பார்க்கற பொழுது அது ஆற்றொழுக்க ஒரு ஒரு மரபு வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கு. அந்த தமிழ் மரபு அதை புரிஞ்சுட்டு தான் பாரதி வந்து அவன் சொல்லுகின்ற, இல்லட்ட அவனால இவ்வளவு தைரியமா சொல்ல முடியாது. எல்லாரும் வந்து பார்ப்பனர்களை அறவோடு என்று சொல்லும் பொழுது அவன் அறவோடு என்று சொல்லவில்லை. சோ அவன் வந்து இன்னும் கொழுத்து போயிருக்கான்னு திட்டுறாரு அவன். அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா நீ வந்து அறவழியில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் வந்து பாரதிக்கு இருந்தது. எல்லாரும் அறவழியில் இருக்க வேண்டும். அவன் சொல்லக்கூடிய அந்த வேதத்தை வந்து நான் புரிந்து கொண்டு இருந்தால் வந்து நமக்கு வந்து எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பாரதி. அதனால வந்து அவர் சொல்லக்கூடிய வேதம் என்பது வேறு என்று அவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிக அழகாக தெளிவுபட அந்த நூலில் சொல்லியிருக்கின்றார். அது வந்து தமிழ் மரபில் வருகின்ற வேதம். நன்றாக இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். எனக்கு ஒரு ஐயம் என்று தெரிந்தது என்னவென்றால், திருலோக சீதாராம் புது தமிழ் கவி மலர்கள் என்றொரு
கவிதை தொகுதியினை வெளியிட்டிருந்தார். அந்த தொகுதியிலே முதல் பாடலாக சுவாமி விபுலானந்தருடைய வெள்ள நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ என்ற அந்த பாடலை பிரசுரித்திருந்தார். நான் அப்பொழுது பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்த காலம் தொடக்கம். இந்த அதாவது இந்த புதுத்தமிழ் கவி மலர்களிலே சுவாமியினுடைய இந்த பாடலை ஏன் திருலோக சீதாராம் தெரிந்து போட்டிருந்தார் என்றதற்கு இன்றைக்கு எனக்கு விளக்கம் கிடைத்து விட்டது. நீங்கள் சொன்னீர்கள், திருலோகம் சீதாராம் பாரதியினை திருவெல்லாம் சென்று பிறப்பி வந்த அதே தொழிலை அதே செயற்பாட்டை சுவாமி விபுலானந்தரும் இலங்கையிலே செய்திருந்தார். அவர் மானிப்பா இந்து கல்லூரி அதிபராக இருந்த காலத்திலே மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இந்த பாரதியினுடைய பாடல்களை, அதை விட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியராக இருந்த காலத்திலே பாரதியினுடைய பாடல்களை, அங்கே பலர் பாரதியினுடைய பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அதையெல்லாம் மீறி சொன்ன அந்த நிலைப்பாட்டை எண்ணித்தான் திருலோக சீதாராம் அந்த முதல் பாடலாக சுவாமியினுடைய பாடலை போட்டது என்று நான் அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இது இந்த செயல் இந்த செய்தியை நான் அறிய வைத்த நீங்கள் கலந்து கொண்டதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. பாரதி புகழ் பாடுற மாதிரி நான் உங்க ரெண்டு பேர் புகழையும் எங்க போனாலும் பாராட்டிட்டு இருக்கேன். ஏன்னா அது ஒரு சாதாரண செயல் அல்ல. நீங்க ரெண்டு பேரும் வந்து தமிழுக்கு கொடுத்திருக்கின்ற கொடை இருக்கிறது, அது ஒரு மாபெரும் கொடை. அது இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் இப்ப விளங்காது அவங்களுக்கு. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து இதனுடைய சிக்னிபிகன்ஸ் வந்து இதனுடைய இது புரியும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான். ஆனா நீங்கள் இருக்கும் பொழுது நாங்கள்லாம் புரிஞ்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய மாணவர்கள் சேர்ந்து உங்களுக்கு பின்னாடி ஆய்வு செய்ய வேண்டும் எல்லா இடத்துலயும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தொடர் பற்றி இன்றைக்கு தான் அறிந்தோம். அதாவது அதுவும் கடைசி நேரத்தில் அறிந்து இதுல சேர்ந்து கொண்டோம். ஷரீஃபுதீன் அவர்களும் உரையாற்றி இருக்கிறார். அதை நாங்கள் இழந்து விட்டோம். மன்னிக்கணும் ஐயா, எல்லாத்தையும் நம்மளுக்கு தனியா அனுப்பிச்சிருக்கேன். மன்னிக்கணும். உங்களுடைய கருத்து ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருந்தது ஐயா. நல்ல தெளிவான கருத்துக்களை கூட இருந்தீங்கள் ஐயா. எங்களுக்கு தெரியாத கருத்துக்களையும் பல நல்ல கருத்துக்களையும் எங்களிடம் சொன்னதற்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. மகிழ்வாக இருக்கின்றது. நன்றி. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க தான் பாரதி உங்க தோள்ல சுமந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லணும். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா என்னால முழுமையா இந்த ஐயாவினுடைய உரையை கேட்க முடியல. சில பணிகள் காரணமா கடைசியா தான் வந்து கேட்க முடிஞ்சது. கடைசி இல்ல ஒரு 15 நிமிடங்கள் தான் கேட்க முடிஞ்சது. நான் கேட்டவரை மிகச்சரிவான உரைங்க ஐயா. வந்து சில பல புதிய விடயங்களை நாங்கள் வந்து இதுல நீங்க சொன்னதுல நாங்க தெரிஞ்சுக்கணும். நான் வந்து மறுபடியும் வந்து யூடியூப்ல உங்களுடைய முழு உரையும் பார்த்துட்டு நான் வந்து அந்த கருத்துக்களை எல்லாம் நான் உள்வாங்கிக்கிறேன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நான் வணங்குகிறேன். இந்த உங்களை மாதிரி இருக்கிறவங்க தமிழ் தொண்டு செய்யும் போது எங்களுக்கும் கூட அந்த ஆர்வம் வருகிறது. வந்து ரொம்ப வணக்கம் ஐயா. ரொம்ப வணக்கம், வணங்குகிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மதுரை உலக தமிழ் சங்கத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தான் சொல்ல வேண்டும் தோணுது எனக்கு. நன்றிங்க ஐயா. நன்றி. வணக்கம். பாரதி தாங்க இன்ஸ்பிரேஷன். பாரதி தான் எத்தனையோ, நீ என்னை போல எத்தனை ஆயிரக்கணக்கான தமிழர்களை வந்து அவன் வந்து தமிழில் ஈடுபாடு கொள்ள வைத்திருக்கின்றான் என்பது பெரிய விஷயம். அது ஒரு பெரிய சக்திங்க. அது அக்னி குஞ்சல் உடைத்து அந்த அக்னி குஞ்சல் வந்து இளமை மூப்பென்று உண்டோம்மா. அக்னி அக்னி தான் அவன், ஒரு அக்னி குஞ்சு அவன். அது பத்திக்கிச்சுன்னா விடாது. உங்களுக்கும் பற்றி கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டி. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்கு இன்னும் சொல்ல போனா என்னுடைய பாட்டனார் எழுதிய முதல் கவிதையே பாரதியை பத்தி தான். பாரதியினுடைய பிறந்த நாளுக்காக பாரதி நாள் இன்றடா பாட்டி செய்து ஆடடான்னு வந்து திராவிட நாடு இதழுக்கு வந்து எழுதி அது முதல் பரிசு வந்து வாங்கன்னு தான் அவருடைய வாழ்க்கை குறிப்புல வருது. வந்து ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லா எல்லா இடத்திற்கும் பாரதியை நம்ம எடுத்து செல்லணும், செல்வோம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் செய்யுங்க.
நன்றி. அம்மா வாணிதாசன் அவர்களுடைய பேர்த்து என்பது குறிப்பிடத்தக்கது. வேறு யாரேனும்? வணக்கம் ஐயா, அரங்கண்ணல் மலேசியால இருந்து அழைக்கிறேன். வாங்க அரா வாங்க. ஐயாவின் உரையை கேட்டேன், மிக்க மகிழ்ச்சி. பாரதி அவர்கள் வந்து நிறைய பக்தி இலக்கியங்கள் படிக்கும் போது நான் என் மனதில் என்ன கேள்வி வருதுன்னாக்கா, அவர் விநாயகரை பத்தி பாடியிருக்காரு, முருகனை பற்றி பாடிக்கிறார், கண்ணனை பத்தி பாடியிருக்கிறார், காளியை பத்தி பாடியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த நவீன உலகில் தமிழர்களாகிய நாம் எதை வணங்க வேண்டும், ஏன் இவ்வளவு தெய்வங்கள் தமிழர் வாழ்விலே என்ற இதை வந்து நீங்க விளக்கணும். இன்னொரு கேள்வி வந்து நம்மளுடைய அதை வந்து நீங்க தொல்காப்பியத்தை மேற்கோள் காட்டினீங்க, எல்லா புத்தகத்துக்கும் எல்லா இதுக்கும் முன்னோடியாக தொல்காப்பியத்தை தமிழர்கள் ஒரு சமய நூலாக ஏற்க முடியுமா? அது என் கேள்வியாக முன்வைக்கிறேன். நன்றி யாரா. அதாவது இரண்டாவது கேள்விக்கு முதல்ல சொல்றேன், தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல் வந்து, அது சமய நூல் அல்ல. தொல்காப்பியம் என்ன தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழக்கெல்லாம் நினைச்சு பார்த்தா மெய்சில் இருக்கிறது. ஏன்னா வேற எந்த மொழியில் வந்து வெறும் ஒரு இலக்கண நூல் இலக்கண நூலாக அந்த மொழியை மட்டும் பேசாமல் தமிழனுடைய வாழ்வியல் அனைத்தையும் பேசுகிறது. அவர் வந்து மாயோன்மேய காடரை உலகம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தமிழனுடைய வாழ்வியலை பற்றி பேசுகிறார், தமிழனுடைய சமய புரிதலை பற்றி பேசுகிறார். ஸோ தொல்காப்பியம் தான் வந்து நம்ம தமிழன் வந்து அவனுடைய பண்பாட்டின் அடிப்படையாக தொல்காப்பியம் நிற்கின்றது. அதுலேருந்து தான் நம்ம நம்மளை யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது ஒன்று. இரண்டாவது வந்து எதுக்கு இத்தனை சாமி இருக்குது? இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து இந்துக்கள் முன்னால் வைக்கக்கூடிய கேள்வி. என்னையே அது உங்களுக்கு 1000 சாமி இருக்கு, எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு அப்படின்னு. இந்த நான் மேற்கோள் கட்டின பாடலையே வந்து பாரதி சொல்றானே, இத்தனை சாமியும் வந்து இருக்கிறது ஒன்றுதாயா? அதுதான் இந்த பல்வேறு வர்ணஜாலங்களாக இருக்கிறார். எது அது திரும்ப அது 5 நெயில் இருந்தால் வந்து நீங்கள் 5 நெயில் பாருங்களேன். வந்து இதற்கு வந்து முல்லைத்திணையில் கண்ணனை வைக்கிறாங்க, வந்து குறிஞ்சியில் வந்து சேயோனை வைக்கிறாங்க. இப்போ வந்து ஆழி மழைக்கு அண்ணான்னு ஆண்டாள் பாடுவாங்க, வருணனை வைத்து பாடுவாங்க. இது என்னன்னா அந்தந்த திணைகள் எழுப்பக்கூடிய உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளுக்கு ஏற்ற வகையில் தெய்வம் அமைகிறது. அதுதான், அதாவது வந்து தெய்வம் என்பது நீங்கள் ஆழமாக பார்த்தோம் என்றால் நாம் இருக்கின்ற அந்த உளவியல் சூழல், அந்த சூழலில் நமக்குள் எழுந்து எழுகின்றன. முதலே சொன்னேன் பாருங்க, இது வந்து அகத்திணைங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை மெய்ப்பாடாக காட்டுவது வந்து ரொம்ப சிக்கல், டக்குன்னு சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுதும்பாங்க, என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. அப்போ நான் குழந்தையாக இருக்கும்பொழுது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற பொழுது அங்கே ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு சன்னதி, சரஸ்வதி சன்னதி, நான் அங்கே தான் நின்றுட்டு இருப்பேன். எங்கள் அப்பாவுக்கு 5 பொண்கள், அது வந்து அவர் ஒன்றும் லக்ஷ்மி சன்னதியில் நின்றுட்டு இருப்பார். அவருக்கு காசு வேணும், எனக்கு கல்வி வேணும். எதற்காக எனக்கு வந்து கல் பாரதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி மேலே எனக்கு ஏன் அந்த அந்த இளம் பருவத்திலேயே ஒரு ஈர்ப்புன்னா அதில் அந்த அந்த கனெக்ஷன், அந்த உறவு. ஓகே, அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று வந்து இந்த தெய்வங்களாக வெளிப்படுது இருக்கிறது. இப்போ அவன் பாரதி அதைத்தானே சொல்கிறான். பாரதியுடைய முதல் சில பாடல்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வந்து அவனுக்கு அருள் செய்ததாகத்தான் அவன் சொல்கிறான். அந்த தெய்வம் வந்து அவனுக்கு வந்து அந்த வாக்கு பலத்தை கொடுத்துருக்கின்றது. ஆக இந்த பல்வேறு தெய்வங்கள் என்பது ஒரு உளவியல் பரிமாணங்கள், அதனால் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ் அது. ஆனால் எல்லாம் ஒன்று தான். பட் இருந்தாலும் இப்போ நம்மளே இருக்கோம், நீங்களே இருக்கீங்க, ஒரு உங்கள் குழந்தைக்கு தந்தையாக இருக்கின்றீர்கள், உங்கள் மனைவிக்கு காவலனாக இருக்கின்றீர்கள், நீங்கள் இப்போ ஒரு ஆசிரியராக இருந்தால் பள்ளிக்கு செல்லும்போது ஆசிரியராக இருக்கின்றீர்கள், இல்லை ஒரு காவல்துறையாக இருந்தால் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கின்றீர்கள். இதில் யார் அரங்கண்ணல் அப்படிங்கிற கேள்வி வருவாங்க. இருக்கிறது ஒரே அரங்கண்ணல் தானா? அவரே வந்து எத்தனை வேடங்கள் போடுகின்றார் ஒரு வாழ்க்கையில். அது போல தான் வந்து தெய்வங்கள்லாம் நமக்கு இருக்கின்றன. அது ஒரு பெரிய வரம்ங்க, அதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து இத்தனை தெய்வங்கள் இருப்பது பெரிய வரம். நமக்கு சுற்றி நில்லாதே பகையே துள்ளி வருகிறது வேலுமா சொன்னாலே நமக்கு வந்து ஜிப்புன்னு ஏறும். இருக்கட்டுமே, அப்ப என்ன நமக்கு என்ன நமக்கு அவதான் சொல்ற தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பாமா. அது அந்த தைரியம் அந்த அந்த கொடுக்கறதுக்கு தான் இத்தனை தெய்வங்கள், இத்தனை வகையான வெளிப்பாடுகள், அவை எல்லாவற்றையும் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு அதில் நமக்கு எந்த குழையுமே கிடையாது. அதை எதாவது நமக்கு எந்தெந்த காலகட்டத்தில் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் பாரதி பார்த்த தெய்வீகம் அப்படித்தான் இருக்கு. அவன் வழியில் நாம் செல்வோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த நான்மணி மாலையில் வந்து பாரதி வெறும் விநாயகர்கிட்ட பேசும்போது விநாயகர் நான்முக பிரம்மனேங்கிறான் விநாயகன். இப்போ யாருமே சொன்னது கிடையாது விநாயகன், விநாயகன் எப்படி பிரம்மன் ஆக முடியும்? ஆனால் சொல்கிறான் பாரதி நான்முக பிரம்மனே அப்படிங்கிறான்.
நீதானியா உலகத்துக்கே முதற் கடவுள், நீதான் வந்து பிரபஞ்சத்தையே படைச்சேங்கிறான். அது அது அதை வந்து நம்ம வந்து நீங்க இந்த புராணங்கள்லாம் பார்த்தா அது ஒத்து வராது. ஆனால் நான் முதலே சொன்னேன், பார்வையினுடைய வேதம் வேற, அவன் பார்க்கிற பார்வையே வேற. அவன் பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா வந்து தெய்வங்கள் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, எல்லா தெய்வமும் ஒன்று தான் ஏற்றுக்கொள்ளலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. புரிஞ்சுதா ஆரா? விளக்கத்துக்கு நன்றி ஐயா, ஒரு புரிதல் கிடைத்தது. நன்றி நன்றி நன்றி. நிகழ்வு இருந்த இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். நிகழ்வில் செந்தமிழ் வளர்த்த செம்மல்கள் வாபூசி பாரதி என்ற இந்த ஐந்து நாள் கருத்தரங்கு, இணைய வழி பன்னாட்டு கருத்தரங்கு மிக அற்புதமாக நடந்தேறியது. நிகழ்வுக்கு அடிநாதமாக இருந்து எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற உலக தமிழ்ச்சங்கத்துடைய இயக்குனர் முனைவத்தார் லலிதா அம்மா அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐந்து நாள் நிகழ்வில் முதல் நாள் அமர்வில் வாபூசியின் தமிழ் என்ற தலைப்பில் வைஜெயந்திராஜன் அம்மா அவர்கள் காரைக்காலில் இருந்து பங்கேற்று சிறப்பித்தார்கள். ஒரு அற்புதமான தமிழ் பணி, வாபூசியினுடைய தமிழ் பணி குறித்து ரொம்ப அருமையாக பதிவு செய்தார்கள். அம்மா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது நாள் அமர்வில் பாரதியின் இனிமையும் நீர்மையும் என்ற தலைப்பில் மலேசியாவில் இருந்து பொன் விக்ரமன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பாரதியினுடைய பாடல்களுடைய சிறப்புகளை ரொம்ப அற்புதமாக பதிவு செய்தார்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாம் நாள் அமர்வில் வாவுசியின் தியாக பணி என்ற தலைப்பில் துபாயிலிருந்து அபுதாபியிலிருந்து கீதா ஸ்ரீராம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். வாவுசியினுடைய தியாக பணி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சிறையில் இருந்த பொழுதும் அவருடைய குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட வறுமை, அது மாதிரி சிறைக்கு சிறையிலிருந்து வந்த பின்பும் அவர் பட்ட அல்லல்களையும் துயரங்களையும் ரொம்ப அற்புதமாக பதிவு செய்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய நிகழ்வில் இலங்கையில் பாரதி என்ற தலைப்பில் இலங்கைக்கும் பாரதிக்குமான தொடர்புகளை ரொம்ப அற்புதமாக பதிவு செய்த முருகபூபதி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் பன்முக தேட்டம் உள்ள பாரதியின் பக்தி என்ற தலைப்பில் பாரத ஆரம்ப காலத்திலிருந்து இந்த பக்தியுடைய சிறப்புகள்லாம் எப்படி தமிழில் இருந்தது என்பதிலிருந்து, இந்த மாதிரி பாரதியுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதர்களை கூட அன்பின் வழியில் அந்த பக்தி செலுத்திய தன்மைகளை வந்து ரொம்ப அற்புதமாக பதிவு செய்த முனைவர் நா கண்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஐந்து நாள் நிகழ்விலும் பங்கேற்று சிறப்பித்த அயலக தமிழறிஞர்கள் பலருக்கும் உங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரான்சிலிருந்து மலர்பாணி ஜெயராஜ் அம்மா, சாந்திரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட தமிழறிஞர்கள், அது மாதிரி முருகபூபதி ஐயா ஐந்து நாள்களும் பங்கேற்று சிறப்பித்தார்கள். கண்ணன் ஐயா அவர்களும் பங்கேற்று சிறப்பித்தார்கள். அது மாதிரி பூங்குழலி பெருமாளம்மா புதுவையிலிருந்து பங்கேற்ற பூங்குழலி பெருமாளம்மா, தமிழ் அது மாதிரி மதுரையிலிருந்து பங்கேற்ற மு அருண பேராசிரியர் அருணகிரி ஐயா, முனைவர் பா நேருஜி, முனைவர் மல்லிகா அம்மா, முனைவர் சித்ரா அம்மா உள்ளிட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பங்கேற்று சிறப்பித்த நம்முடைய முடிவாக சண்முகதாஸ் ஐயா அவர்களும் மனோன்மணி அம்மா அவர்களும் இலங்கையிலிருந்து பங்கேற்று சிறப்பித்தது மிகவும் மகிழ்வினை தந்தது. அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரி தொடர்ந்து வருகை புரியக்கூடிய அழகுராஜ் ஐயா, இருளப்பன் ஐயா, முனைவர் ச ஐயர், காந்தி ஐயா உள்ளிட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தமிழ் அமைப்புகள்ல இருந்து பல பேர் பங்கேற்றாங்க. புதுவை தமிழ்ச்சங்கம், அது மாதிரி காமராஜர் முத்தமிழ்ச்சங்கம், பொன் அருணாச்சல பாண்டியன் ஐயா அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்வுக்கு பங்கேற்று சிறப்பித்தார்கள். இலங்கையிலிருந்து பல தமிழறிஞர்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள். லட்சுமணன் ஐயா உள்ளிட்ட இந்த ஷெரிபுதீன் ஐயா உள்ளிட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கூத்து கலைஞர்கள் தொடர்ந்து பங்கேற்று சிறப்பித்த கூத்து கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுவை தமிழ் பள்ளியிலிருந்து பங்கேற்ற 12 வகுப்பு மாணவ கண்மணிகளுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வில் அனைவரும் ஒன்று சேருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.